राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे शरश्च महदाग्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांग्रिरेणु परकालयतीन्द्र मिश्रान् कुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्व प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषध गोरागौग दवाग्नि संजय गणक संसार मेघानिलह साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु कडुविडरायवेल्लां केशवायन्न नाळुं कोडिविनै செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றேன் இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தார் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே
சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பணம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நமக்கு எல்லா விதத்திலேயும் அனுகூலமாகவே இருக்க லோகத்தில் எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் என்னடான்னா அனுகூலம். யாரும் பிரதிகூலமாக எதையுமே ஆசைப்படுறது இல்லை. நம்ம பிரதிகூலமாக நடந்துட்டால் கூட விஷயம் அனுகூலமாக நடக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. இந்த ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் கடைசி நாள் தான் படிப்பா, இப்போல்லாம் அப்படி ஒரு ட்ரெண்டு வச்சுட்டுருக்கா குழந்தைகள். அவள் பிரதிகூலமாக கடைசி நாள் சிலதை ஒரு செலக்ட் பண்ணி படிப்பா, ஆனால் அனுகூலமாக கொஸ்டின் பேப்பர் அது மட்டும் வரணும்னு ஒரு ஆசை உண்டு. ஸ்திரீகள் அந்த மாதிரி ஏனோ தானோ ஒரு சமையல் பண்ணிடுவா, பிரதிகூலமாக இருக்கப்படாது, ஆனால் ஆத்துக்காரரும் மற்றவா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அனுகூலமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. புருஷா ஏதானோ போய் ஆத்துக்காரிக்கு ஏதானோ ஆசையாக போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவார், ஆனால் அவள் பிரதிகூலமாக ஒன்றும் சொல்லிடப்படாது, ரொம்ப நன்னா இருக்கும், உங்களை மாதிரி யார் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லணும். அந்த படவை மாமிக்கிட்ட ஏற்கனவே இருந்தால் கூட மாமி பிரதிகூலமாக ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லப்படாது, அனுகூலமாக நடந்துக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. திருவாண்டத்தில் கேட்கவே வேண்டாம், கேரளாவில் ரோட்டில் எங்கே வேணால் வண்டி நிறுத்துவாள், ஆனால் பின்னாடி வரவா அனுகூலமாக ஒதுங்கி போகணும், பிரதிகூலமாக ஹார்ன் அடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குல்ல, அனுகூலமாக இருக்கணும் அனுகூலமாக இருக்கணும். மழை காலத்தில் நம்ம வெளில போகும்பொழுது மழை பெய்யாமல் அனுகூலமாக இருக்கணும், நம்ம வெளியில் கிளம்பும்பொழுது சூரிய பகவான் மேகத்தினுடன் ஒழிஞ்சு விடணும். இப்படி எல்லாத்துலேயும் ஒரு அனுகூலத்தை எதிர்பார்க்கறது மனுஷ சுபாவம். ஆனால் லோகம் முழுக்கவே பிரதிகூலமாக தான் இருக்கு. புனரப்பி ஜனனம் பிரதிகூலம், புனரப்பி மரணம் பிரதிகூலம், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம் பிரதிகூலம். இதுக்கு நடுவில் அனுகூலமான ஒரு விஷயத்தை தேடிண்டே இருக்கும். ஆத்துக்காரன் அனுகூலமாக இருக்கணும், குழந்தைகள் அனுகூலமாக இருக்கணும், மனைவி அனுகூலமாக இருக்கணும், பாரியை அனுகூலமாக இருக்கணும், பர்த்தா அனுகூலமாக இருக்கணும், சகோதரன் சகோதரி குழந்தைகள் பெத்தவா எல்லாரும் அனுகூலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் பிரதிகூலமாக மட்டும்தான் இருக்கா, எல்லாம் அனுகூல சத்ரு. ஆனால் அனுகூல பந்து ஒருத்தர் உண்டு, சுவாமி மட்டும்தான். ஏன்னா சிசுபாலன் திட்டுறான், பிரதிகூலமாக திட்டின்னு இருக்கான், அதுக்கு அனுகூலமாக மோட்சம் கொடுக்குற லோகத்தை நடக்குமா? நம்மளை யாராவது அரை மணி நேரம் திட்டின்னு இருந்தால் காது கொடுத்து கேடு, கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு திட்டிருக்காரு, இந்தாங்க ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லாட்டி ஒரு காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறோமா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா எல்லார் மனசுலேயும் பிரதிகூலமான விஷயங்கள் தான் அப்படியே ரொம்ப கடக்கிற. அதனால் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாகவே பார்க்குறோம், எல்லாமே தப்பாகவே நினைக்கிறோம், எல்லாமே தப்பாகவே நடக்கிற, அதுதான் பிரச்சனை. மன ஏவ மனுஷியானாம் காரணம், மனசு தான், நமக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். சொத்து சுகமோ பெரிய படிப்பறிவோ பெரிய ஆரோக்கியம் எல்லாம் ஒரு விஷயமே, எது வந்தாலும் அதை அனுகூலமாக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு புத்தி ஒரு மனசு வந்தெடுத்தனா ஜெயிச்சுட்டோம். அதுதான் முக்கியம், அந்த அனுகூலமான ஒரு மனசு வரும். அந்த அனுகூலமான மனசு எப்போ வரும் அப்படின்னா, அனுகூலமாகவே இருக்கிற ஒருத்தரை நினச்சா தானே வரும். பிரதிகூலமாக இருக்கிற ஜனங்களை நினைக்க 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 மனசு அப்படி தானே இருக்கும். எத் பாவம் தத் பவதி, எதன் பாவிக்கிறோமோ அது பவிக்கும் அப்படின்ட்டு. அப்போ யாரை நினைக்கிறோமோ அவள்லாம் என்ன இருக்காளோ அந்த மாதிரி தான் நமக்கு நினைக்கிறோம். சில பேர் நினைச்சாலே சொல்லுவோம், அவள் நினச்சானாலே பத்திண்டு வருது, அப்புறம் நினைக்கணும், நினச்சாலே பத்திண்டு வரதே, மனசே அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறது, ஜீரணமே ஆகவான், அப்புறம் நினைக்கணும். கங்கை நதியில் குளிக்கும்பொழுது யாரை சாக்கடை நினைப்பாளா, சாப்பிடும்பொழுது யாராவது மலத்தை நினைப்பாள், அவசியம் இல்லையே. அந்த மாதிரி அனுகூலமான சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, என்ன சமயத்திலையும் நமக்கு அனுகூலமாக அவர் மட்டும்தான் இருக்க போகிறார். நமக்கு புத்தியே இல்லைனாலும் அனுகூலமாக இருக்க போகிறார். எத்தனையோ குழந்தைகள்லாம் லௌகீகமான ஒரு புத்தி இல்லை, புத்தி சுவாதீனத்தில் இல்லாமல் இருக்கா, இல்லாட்டி எத்தனையோ வயசானவ புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுறான். ஆனால் சுவாமி அவளுக்கு அனுகூலமாக தான் இருக்கா, லோகம் அனுகூலமாக இல்லை. அப்போ அந்த சுவாமியை நினைக்கிறது தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு அனுகூலமான ஒரு விஷயம். அதெல்லாம் அனுகூலமாக நடக்கணும் அப்படின்னா அந்த சுவாமியை நினைக்கணும். அவர் யாருக்கும் எதையுமே பிரதிகூலமாக பண்ணுறதில்லை, பிரதிகூலமாக நினைக்கிறதில்லை, அதுதான் சுவாமியுடைய பெரிய பலம்.
அதுக்கு தான் நிர்ஹேதுக கிருபைன்னு பேர். வெறிதே அருள். நிர்ஹேதுக கிருபைன்னா நம்ம கிட்டேருந்து பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய கிருபை. இப்போ நம்ம யார் கூடையாவது அனுகூலமாக நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவளும் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இல்லாட்டி நடந்துக்க மாட்டோம். ஆனால் சுவாமி அப்படி கிடையாது. நம்ம சின்ன குழந்தையாக இருந்த பொழுதும் சரி, வளரும் பொழுதும் சரி, வளர்ந்த பின்னும் சரி, சரீரத்துடைய கடைசி காலத்தில் இருந்தாலும் சரி, சுவாமி என்றைக்குமே அனுகூலமாக இருக்க நல்லா மனசில் ஏற்றி வச்சுக்கோம். நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், நாராயணீயம், இதிகாச புராணங்கள், அது இல்லாதபடிக்கு வேதம், உபனிஷதங்கள், பெரியவா எழுதின கிரந்தங்கள் எல்லாம் சொல்கிற ஒன்றே ஒன்று, சுவாமி அனுகூலமாக இருக்கார். அதனால் நீ தைரியமாக இரு, நீ வருத்தப்படாதே. பகவான் கீதையில் தெளிவாக சொல்கிறார், மா சுச வருந்தாதே, உனக்கு எல்லா சமயத்திலையும் நான் கூட இருக்கேன், உனக்கு எது அனுகூலமானதோ அதை மட்டுமே உனக்கு பண்ணுவேன். ரொம்ப தெளிவாக இருக்கார் சுவாமி. எப்படி ஒரு மாதா தன் குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டும்தானே பண்ணுவான், அதுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தையோ அதுக்கு பின்னாடி சிரமம் தரக்கூடிய விஷயத்தையோ பண்ணாதபடி அதுக்கு எதெல்லாம் வசத்தியோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவாளோ அதுபோல சுவாமி பல நூறு மடங்கு நமக்காக யோசிக்கிற. சரியாக சொன்னோம்னா நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறத விட்டாலே உருப்பிடுவோம். ஞானிகள்லாம் ஏண்டா சந்தோஷமாக இருக்கான்னா தன்னை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டார். நம்ம நம்மளை பற்றியே யோசிச்சுருக்கோம், அதான் டென்ஷனு. யாராவது டென்ஷன்னு சொன்னால் நாங்கள் நினச்சிப்போம் அகம்பாவம் நம்ம காரணம், வேறு ஒன்றும் இல்லை. டென்ஷனுக்கு ரெண்டு தரம் வேறு காரணமே கிடையாது. துரியோதனுக்கு அத்தனை டென்ஷனுக்கு ஒரே காரணம் அகம்பாவம், திருதராஷனுக்கு ஒரு டென்ஷனுக்கு ஒரே காரணம் நம்ம காரணம், வேறு ஒன்றுமே இல்லையே. பஞ்சபாண்டவாளுக்கு இந்த டென்ஷன் இல்லை அப்படின்னா என் சுவாமி இருக்கார், என் கண்ணன் இருக்கான், என் பிரபு இருக்கான், என்னை நிர்வாகம் பண்ணக்கூடிய ரட்சகன் இருக்கான், நான் எதுக்கு கவலைப்படணும்னு இருந்துட்டேன். அப்படியே கவலை வந்தாலும் பாரத்தை அவன் மேலே போட்டுடுறான். நம்ம பாரத்தை ஹிருதயத்தில் வச்சுட்டுருக்கிற வரைக்கும் அது நம்முடைய பாரம், இறக்கி வச்சுட்டோம்னா நம்ம பாரம் இல்லை. நமக்கு அதுக்கு பந்தம் உண்டு, ஆனால் நேரடியாக தாக்கம் நமக்கு இல்லை. ட்ரெயினில் போகிறோம், நம்ம லக்கேஜ் தான், ஆனால் கீழே வச்சுட்டோம், சீட்டு கீழே வச்சுட்டோன்றதால் நம்ம லக்கேஜ் இல்லைன்னு இல்லை, அந்த பாரம் நம்ம தலை மேலே நம்ம கை மேலே இல்லை, நம்ம உடம்புக்கு அந்த பாரம் இல்லை பார்த்தேடா. அந்த மாதிரி இந்த உலக விஷயத்தில் வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் இருக்குது, ஆனால் இது நம்மோடதுன்னு வச்சுட்டுருக்க வரைக்கும் இது பாரமாக அழுத்தும். நம்மோடது இல்லை. இப்போ போர்ட்டர்கிட்டலாம் கொடுக்குறோம் கூலி, அப்போ அது தூக்கிட்டு வாங்க 2 ரூபா 50 ரூபா 30 ரூபா அது சொல்கிறார். நம்முடைய சொத்து தான் அது, நம்முடைய வஸ்துக்கள் தான் அது, நம்ம தான் அதுக்கு நம்ம தான் உபயோகப்படுத்த போகிறோம், நம்ம தான் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம், நம்ம தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் தலையில் ஏற்றினவனே ஜாலியாக நடக்கிறோம் பாருங்க, ஒரு 30 ரூபா கொடுத்துட்டு ஒரு சிம்மன்னா நடப்பணும், என்னமோ அவனுக்கு சொத்தே எழுதி கொடுத்த மாதிரி 50 ரூபா கொடுக்க போகிறான், அவன் தூக்கிட்டு ஏற போகிறான். அவ்வளோ அழகாக பின்னாடி ஜம்மனை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு லக்கேஜ் மட்டும் பார்த்துட்டு போகிறோம். லக்கேஜோட பொறுப்பு இருக்குது, பாரம் இல்லை. இதுதான் வித்தியாசம். மகாத்மாக்கள் பெரியவாளுக்கும் பொறுப்பு உண்டு, நம்ம பாரமாக வச்சுட்டு இருக்கோம், அவள் பொறுப்பாக வச்சுட்டு, ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. குழந்தைகள்லாம் பாரத்தை எடுத்துக்கிறதே இல்லை பாருங்கோ, அம்மா இதை வச்சுக்கோ, அப்பா இதை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், குழந்தைக்கு தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது அப்படின்னு அது தெரிஞ்சு பார்க்கணும், நம்மளால் முடியாதுன்னு உடனே. ஆனால் அதுக்கு அந்த வஸ்து வேணும்னா பொறுப்பாக அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ கொடுத்துட்டு இந்த பாரத்தை தான் சுமக்காமல் அதனுடைய சுகத்தை அனுபவிக்கிறது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. பக்தி எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பொறுப்புகள் பாரமாக இல்லாதபடி சௌகரியமாக இருக்கிறதுக்காகத்தான் பக்தி. ரிஷா பக்தினா என்னமோ ஏதோன்னு பயப்படுறதுக்கோ ஒதுங்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பை சுவாமி கிட்ட கொடுத்துட்டோ அதோடு நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு, ஆனால் சம்பந்தம் இல்லை. அதுக்கு தான் தாமரை இலை தண்ணீர்னு பேர். இப்போ தாமரை இலை ஜலத்தில் இருந்தால் தான் ஜீவிக்கும், ஆனால் அது மேலே ஜலம் விட்டால் அது ஒத்துக்காது. அது எவ்வளவு ஜலம் விட்டாலும் அது ஒட்டவே ஒட்டாது இல்லையா. ஆனால் ஜலத்திலேருந்து வெள்ளை எடுத்து போட்டுட்டோம்னா போயிடு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்புகள் அவசியம், ஆனால் அது பாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரமாக ஏற்றுக்க 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 வாழ்க்கை கசக்கிறது. என்ன வாழ்க்கை இது, என்ன சுகத்தை கண்டோம், என்னத்துக்கு ஜீவிக்கிறோம்னு தோன்றும்.
எல்லாம் அவனுடைய பாரம். அதனால தான் பரதன்னே பேர். அவனுக்கு எல்லா பாரமும் அவன் தலையில் விழுந்தது. ஆனால் அத்தனை பாரத்தையும் பகவானுடைய பாதுகை கிட்ட கொடுத்துட்டான் பாரம். எல்லா பாரமும் அவன் தலையில் வந்து விழுந்து கொடுத்து பழி பாவம் அண்ணாவை காட்டுக்கு துரத்தினா எல்லாம் சொல்லிட்டான். ஆனால் பார்த்தான் அண்ணாவை திருப்பியும் காட்டிலேருந்து ராமா வந்துடும் நான் வரமாட்டேன்னு பகவான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஆச்சரியமாக பார்த்தான். அண்ணா உன்னுடைய பாதுகையை கொடுங்க. எதுக்குன்னா இந்த பாரத்தை தாங்குற சக்தி எனக்கு கிடையாதுன்னு. இந்த பாரத்தை எல்லாம் தாங்கக்கூடிய ரட்சகன் நீ தான். உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா உன் பாதுகையை கொடுத்துடும். என் பாரத்தை எல்லாம் அதுகிட்ட கொடுத்துடுறேன், அது பார்த்துக்கும்னு. அதனாலே பரதன் பகவான் பட்டாபிஷேகம்லாம் ஆன பிறகு பரதன் கிட்ட கேட்குறான், உன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இருக்கு. அவன் சொல்றான், அந்த 14 வருஷம் பாரமே இல்லாமல் இருந்த நிம்மதியாக இருந்த பாரான். எல்லா பாரத்தையும் இந்த பாதுகை வாங்கிட்டு கொடுத்து சௌக்கியமாக இருந்தேன்னு அப்படின்ச்சான். பகவானை பிரிஞ்ச ஒரு கிரகத்தை தவிர வேற ஒரு பாரம் அவனுக்கு இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு சும தாங்கி பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய பாதுகை இருக்கு அப்படின்னு தீர்மானமா முடிவு பண்ணிட்டு இருந்தான். நிஜமாவே நாமும் நம்முடைய கிரகத்துல அதுக்குதான் இந்த ராமனுடைய பாதங்கள் எல்லாம் ஆற்ற எதுக்கடா வைக்கிறோம்னு அது ஒரு பொம்மையா வச்சுருந்தோம் கடைசியில. ராம பாதம் ராமர் பாதம் ராமர் பாதம் எதுக்கடானா இந்த பாரத்தை எல்லாம் தாங்குவதற்கான ஒரு பாதுகை அவனோடது. எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு அஹாயா அனன்யா சிந்தையந்தூமாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அஹம். நீ என்ன நினைச்சுடு அப்போ உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன நினைச்சுன்று அப்படின்னு சொன்னாலே உன் பாரத்தை பரம்னு சொல்லுவோம். பரம்னா பொறுப்பு. பரன்யாசம் அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு சம்ஸ்காரம் உண்டு. பரநியாசம் அப்படின்னா என்ன நடத்தக்கூடிய பரத்தை பொறுப்பை நியாசம் உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சுவாமி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் பரநியாசம் அப்படின்னு. நம்முடைய பொறுப்பை ஒப்படைக்கணும். அதுக்கு என்னடா உபாயம் அப்படின்னா நீ பெரியவன்னு சுவாமி கிட்ட ஒத்துண்டா போதும். சுவாமி பெரியவன் எப்படா ஒத்துப்போம் அப்படின்னா அவர் நாமத்தை ஜபிச்சுட்டு வந்தா அவர் பெரியவன் தானா ஒத்துண்டும். நாமத்தை ஜபிச்சா எப்படி அவர் பெரியவர்னு தோணும் அப்படின்னா நாமம் ஜபிக்க 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 அது தானாவே நம்ம வாழ்க்கையில நடத்தக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது சுவாமி பெரியவர்னு தோணும். சரி, நாமம் ஜபிக்கணும், புனரப்பி ஜனனம் வேண்டாம், புனரப்பி மரணம் வேண்டாம். சங்கர பகவத்பாதர் சொல்லிட்டார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ ஜனங்களே, என்ன பஜனை பண்ணுங்கோ பஜனை பண்ணுங்கோ பஜனை பண்ணுங்க. பிரம்ம தத்துவத்தை சங்கரர் போல வர்ணிக்க இனிமேல் ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு தோணும் ஹால் அத்வைத ஆள் உட்கார்ந்து இருக்கிற ரிதிஷ்டாத்வைதி சங்கரர் என்ன பாடுபடுத்தலாம்னு நிறைய பேர் வந்திருப்பேன். உங்களுக்குலாம் கஷ்டம் பாவம், நான் சங்கரர் படுத்தவே மாட்டேன். சங்கரன் ரொம்ப வேண்டப்பட்டவர், எல்லா மகாத்மாக்களும் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவா தான். நன்னா விஷயம் தெரிஞ்சவாளுக்கு சரியா பேதமே கிடையாது, அத்வைதம் தான். அறவரையா தெரிஞ்சவாளுக்கு தான் பேதம் உண்டு, துவேஷம் உண்டு, துக்கம் உண்டு. நான் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு கவலை கிடையாது. இந்த பகவத் பஜனை அதுதான் கலியுக தர்மம். சரி, சும்மா பஜனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏதான ஒரு வார்த்தை பேசுறோம், ஏதான ஒரு வஸ்துவை குறித்து சொல்றோம்னா அந்த வஸ்துவுடைய ரூபத்தை நினைச்சாதானே பேச முடியும். அச்சோ அந்த குழந்தை என்னமா இருக்கு, அவ வீடு என்ன அழகா டிசைன் பண்ணிருக்கா, அவாத்து கார் பளபளன்னு இருக்கு, கோவிலில் வாசலில் செருப்பு போடும்பொழுதே பக்கத்தில் இருக்க செருப்பெல்லாம் நல்ல செருப்பாக இருக்கான்னு பார்ப்போம். எடுக்கிறோமோன்னு தான் சொல்ல வரல, ஆனால் எந்த செருப்பெல்லாம் அழகாக இருக்குது, டிசைன் என்ன இருக்குது, புது செருப்புன்னு பார்க்குறோம்னா அப்போ அந்த ஒரு செருப்பு வரைக்கும் இந்த ரூபத்துக்கு ஒரு ஆகர்ஷணம் இருக்கு. அதனால தான் பகவான் கோவில்களில் சிலாரூபமாக எழுந்திருக்கான். அதனால தான் அது உபாசனைன்னு சொல்கிற உபாசனா மூர்த்தின்னு சொல்ல. மற்ற மூர்த்தியெல்லாம் உபாசனையில் வரமாட்டேங்கிறத மனுஷா எல்லாம் மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக பிராயேன அல்பாயுஷ சபிய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக. பாகவதத்தில் சௌனக ரிஷிகள் தெளிவாக சொல்கிறா, புத்தி மந்தம், ஆயுசு மந்தம், பாக்யம் மந்தம், அல்பாயுசு கூட்டம், அதுலேயும் வியாதி. எப்போ பாரு வியாதி, அது ஃப்ரைடேவாக இருக்கட்டும், சாட்டர்டேவாக இருக்கட்டும், மண்டேவாக இருக்கட்டும்,
இல்லாட்டி லீவு நாளாக இருக்கட்டும், ஏதான ஒரு வியாதியை சொல்லாமல் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் கழிஞ்சதுன்னு உண்டான சத்தியமாக இல்லை. குழந்தையாக இருக்கும் பொழுது கூட குழந்தைக்கு வலிக்கிறது, இரும்புறது, இப்படியே தான் சொல்லிட்டு தானே இருக்கும். வியாதின்றது சரியா, வியாதியை பற்றி ஜெபிச்சுன்னு இருக்கும், சொல்கிறது இல்லை. ஜபம் நன்னா வரவா போகிறவா, தெரிஞ்சவா தெரியாதவா, ஃபோனு எல்லாத்துலேயும் வியாதி ஜபம் நன்னா போயிட்டே இருக்கு. இது நடுவில் ஹாஸ்பிட்டலுக்காரலாம் அவர் அப்டேஷன் போட ஆரம்பிச்சிட்டா, நெஞ்சு வலிக்கிறதா, இந்த சிம்டம்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க. நமக்கு ஏதாவது கேஸ்னால நெஞ்சு வலிக்கும், அவ்வளோதான். உன்னை கிம்சு போ நிம்சு போன் ஓட வேண்டியது தான். கடைசி வரைக்கும் பத்மநாபன் சரணாரவிந்தம் போவோம் தோன்றதே கிடையாது. பகவத் திருவடியில் போய் வேணும்னு தோண மாட்டேங்கிறது. இப்படி மனசு முழுக்கவே எப்படியோ ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த மனசு இந்த அல்பாயுஷா இருக்கும், அதுலேயும் நிறைய வியாதி வகைகள். இதில் இந்த மனசு ஒருமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஜெயிச்சுடலாம். இந்த மனசு சுலபமாக வசப்படுறது எதில் அப்படின்னா ஒரு ரூபத்திலே தான். வாழ்க்கையில் எத்தனை பேர் பார்த்துருக்கள், எவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுருக்கள், ஏன்னா அந்த ரூபத்தினாலே ஞாபகம் வச்சுருக்க. இந்த ரூபம் இல்லைன்னு ஞாபகமே இருக்காது. ஆத்துக்காரி மேலே மாமாவுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா ரூபம் இருக்கிறதுனாலே இருக்கு. ஆத்துக்கார மேலே மாமிக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா ரூபம் இருக்கிறதுனாலே இருக்கு. இல்லாட்டி பெருசாக இந்த ரூபத்துடைய ஆக்கர்ஷணம் இல்லை வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் பாட்டுக்கு இருக்கேன், இங்கே சப்தம் மட்டும் வருது, ஏன் ரூபமே தெரியலன்னா எத்தனை பேர் உட்காந்து கதை கேட்பேன், சத்தியமாக யாரும் கேட்க மாட்டேன், ஒன்றுமே கேட்க மாட்டேன். எத்தனை ஒரு நாள் பாட்டுலாம் போட்டுட்டு இருந்தா எல்லாரும் உட்காந்து அப்படியே அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், இப்படி பக்கத்தில் பேசிட்டு அப்படி பேசிட்டு அது காதில் விழருது அப்படிங்கிற கஷ்டப்பட்டு எதிர்க்க நாங்கள் ஒரு 75 கிலோ இப்போ உட்காந்து கதை சொல்லும் பொழுதே அக்கம் பக்கம் பார்ப்பேன். இதில் ரூபமே தெரியாமல் ஒன்று சொன்னால் மனசு லயப்படுமா? லயப்படவே படாது. அதனால தான் கோவில்களில் இருக்கிற மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம். பெரியவா சொல்றா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆச்சரியமா பெரியவா சொல்றா, பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு 5 நிலைகளில் இருந்து கொண்டு சுவாமி அனுகிரகிக்கிறார். பரம்னு சொன்னா வைகுந்தம், மேலான ஒரு இடம். அதுக்கு அடுத்ததா க்ஷீராப்தின்னு திருப்பார்கடல்ல இருக்க, அதுக்கு அடுத்ததா பகவான் அவதாரமா பூமியிலே இறங்கி வரார். பகவானுடைய விஷயங்கள் வேதத்தை எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறது இல்லையே, எல்லா இடங்கள்லையும் வேதமானு சொல்லிட்டு இருக்கோம், வேதம் சொல்றோம் ஜபிக்கிறோம் பிரயோஜனம் உண்டு. எல்லா இடங்கள்லையும் வேதத்தை பத்தியா உட்காந்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப பாருங்க, ராமாயணம் பாகவதம் நாராயணி இதுதான் மாற்று. ஏன்னு கேட்டா பகவானுடைய ரூபத்தை அடிப்படையாக கொண்டு அவனுடைய லீலைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால எல்லாரும் பாகவத வாசிக்க ஓடும், எல்லாரும் நாராயணி கத்துக்க ஓடும், எல்லாரும் வேத கத்துக்கவா ஓடுற. புருஷால ஒரு புருஷ சுத்த மந்திரம், ஒரு ஸ்ரீ ஸ்ரீ சுத்தம் தெரிஞ்சு கொடுத்து, ஒரு மந்திரம் தெரிஞ்சு கொடுத்தா எனக்கு வேதம் தெரியும் முடிச்சுடுறான். யாஜ்ஞவல்க்கிய ரிஷிகள் வரைக்கும் இன்னி வரைக்கும் வேதம் புதுசாக முழுக்க தெரியலையேன்னு ஓடிட்டு இருக்கான். ஆனா அது கேரளாவில் கேட்க வேண்டாம், ஆளாளுக்கு ஒரு புக்கு தூக்கி அடையலாம். ஒரு நாராயணன்றா, பாகவதம்ன்றா, ராமாயணன்றா, கட்டட மாசம் வந்தா ராமாயணத்தை தூக்கிட்டே அடையலாம். மாத்தி 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 இப்படியே ஏண்டான்னா பகவானுடையதான ரூப லாவண்ய மகோத்சவங்கள் கொட்டி கிடக்கிறதுனால சுலபமா இருக்கு. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரவைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகா சங்கத கங்கனாதிபிஹி விரோசமானம் வசுதேவைக்ஷத. அது சொல்லும் போது தான் நல்லா இருக்கு. இதே தான் சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாது அப்படியோ சொல்ற மாதிரி. அதே தமத்புதம் பாலகம்னா கிருஷ்ணனை சொல்றான்னு தெரியறது ஒண்ணும். இதனால வேதம் சீனியர் தானே, ரொம்ப பழசு. பாகவத ராமாயணம் இப்ப வந்து புதுசு தானே, புது சப்ஜெக்ட போய் யாராவது படிப்பாளான்னா இது சுலபமா இருக்கான் கலியுகத்துக்கு. அதனால இந்த பகவானுடைய அந்த அவதாரத்துக்கு விசேஷம் அவதாரம். அதுக்கு அடுத்ததா பகவான் அந்தர்யாமியா எல்லாருக்குள்ளேயும் இருக்கான். இந்த நாளும் ரொம்ப வசந்த நிலை. நமக்கு சுலபம் எதுன்னா கோவில்களில் பார்க்குற அர்ச்சாவதார மூர்த்தி. இன்னைக்கு வந்தோம் சாயங்காலம் ஆரத்தி காட்டுறா, இந்த பிள்ளையார் மகாகணபதி இருக்கு, அழகாக ஆரத்தி காட்டுறா, கண்ணத்தெல்லாம் போட்டுக்கிறோம், பக்கத்தில் போகிறோம், தோறோம், அப்பத்தெல்லாம் வச்சு ஒரு மூடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரூபம் இருக்கிறதுனால தான் அப்பத்தில் அவர் புதிஞ்சு வச்சுருக்கணும். நான் பார்த்தா அப்பத்தில் புதிஞ்சு வச்சிருக்கா மகாகணபதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பாடா. எல்லாரும் எனக்கு ஒரு கைக்கு ஒரு அப்பம் கொடுப்பா, தும்பிக்கு ஒரு அப்பம் கொடுப்பா, ஏன்னா அப்பத்தினாலேயே மூடி வச்சிருக்காரு, சந்தோஷமாக இருக்கு. ஆனால் யாருக்கு எது பிடிக்கும் அதை கொடுக்கணுமோன்னு என்ன தான் கொடுத்தா அருகம்புல் வேணால் ஜூஸ் குடிக்கலாம், ஜீரண மாத்திரை அப்பப்போ கொடுக்கலாம், டெய்லியாக குடிச்சுட்டு இருக்க முடியும். அப்புறம் அப்பெல்லாம் நன்னா தானே இருக்கும். அப்போ அந்த ரூபம் இருக்கிறதுனால
அந்த மூர்த்திக்கு அழகாக அப்பத்தெல்லாம் மூடி வச்சு சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்பத்தை ஸ்வீகரிக்கிறேன். ஏன்னா மகாகணபதி மேலே உட்கார்ந்துட்டு இருந்த அப்பதம், ஏன்னா அவரோட திருமேனி சம்பந்தம் வந்துடுது இல்லையா. பத்மநாபர் ஆறாட்டுக்கு போகிறார் அப்படின்னா கிறிஸ்டியன் முஸ்லீம் வரைக்கும் வாசலில் நின்று பார்க்குறான்னா இந்த ரூபம் இழுக்கிறத வாழ், இந்த ரூப லாவண்யம் என்னமோ பண்ணுறத வாழ், என்ன இருக்கே பல பலபலன்னு சொல்லிக்கிறதே அப்படின்னா அந்த ரூபம். அதனால் இந்த அர்ச்சாவதார மூர்த்தி உபாசனா மூர்த்தின்னு பெரியவா சொல்லணும். இந்த மூர்த்தியை பார்க்க 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 அந்த மூர்த்திக்குடைய பேர் ஞாபகம் வரும் இல்லையா, தானாகவே இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா மங்கள கணபதி அப்படின்னு தானாக வந்துவிடுறதா இல்லையா. பத்மநாபர் கோவிலுக்கு ஏறுனா பத்மநாபர் அப்படின்னு வந்துவிடுறதா இல்லையா. வராகர் கோவில் பக்கம் போனால் வராஹா அப்படின்னு கை கூப்பிட்றோம் அப்படின்னா உடனே அந்த மூர்த்தியுடைய ரூபம் தெரியறது இல்லையா. வெறும் நாமத்தினால பிரயோஜனம் இல்லை, அந்த நாமத்திற்குரிய வஸ்து நம்மளை ஆகர்ஷிக்கிற மல்லிப்பூ அப்படின்னா அந்த மல்லிப்பூடைய ரூபம் அதனுடைய மனம் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு மல்லிப்பூ மேலே ஒரு மரியாதை வரும். இதுக்கு ரூபமும் இல்லை, குணமும் இல்லை, சுகந்தமும் இல்லை மல்லிகை அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அழகே கிடையாது. அந்த வஸ்துக்குரிய ரூபம், அந்த வஸ்துவுக்குரிய சப்தத்துக்கு அந்த வஸ்துவை காட்டக்கூடிய பலம் இருந்தால் அதுக்கு விசேஷம். வெறும பஜ பஜ பஜன்னு சொல்லிய பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ அப்படின்னு அந்த பிரபுவை நினைச்சுண்டு பஜனை பண்ணு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அம்மா அப்படின்னு கத்துறோம்னா அம்மா தெரியாதா இருக்கிறதுக்குள்ள ஜோரா தெரியறது இல்லையா. யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கோம், யாரை பத்தியோ பேசிட்டு இருக்கோம், அப்ப அவளுடைய பேரை சொல்லும்பொழுது அவ ரூபம் நம்ம ஹதயத்துக்குள்ள தெரியறதா இல்லையா. மூணாவது ஆத்து மாமாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா அப்படின்னா மூணாவது ஆத்து மாமா ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு கிடக்கும் கண் முன்னாடி தெரியறதா இல்லையா. அப்போ ஒரு மனுஷாளுடைய பேரை சொல்லும்பொழுதோ அவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும்பொழுதோ அவ ரூபத்தை நினைக்க முடியும்னா பகவன் நாம சங்கீர்த்தன சொல்லும்பொழுது பகவானுடைய ரூபம் ஹதயத்துல வரும், மனசில் அது நிறைய 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 வாழ்க்கை நிறைஞ்சு இருக்கு. அதனால அந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரத்யக்ஷ பிரம்மம் யாராவது நம்மளை பார்த்து நீ பகவான் பிரத்யக்ஷமா பார்த்துருக்கியன்னா சத்தியமா பார்த்துருக்கேன்னு சொல்லணும். இல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன், நடக்கவே இல்லைன்னா இன்னி வரைக்கும் அர்ச்சாவதார மூர்த்தியை பொம்மையா பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். இது இன்னும் பிரம்மம்ன்ற பூரணமான புத்தி வரல. அப்பனா அவரை பார்த்தியோ நன்னா பார்த்துருக்கேன், டெய்லி பார்த்துருக்கேன், 18 degree அது ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இவர் மேல நன்ன பக்தி வந்து எடுத்தோம். இந்த விநாயகர் இடத்துல பிரத்யக்ஷ பலம் வந்து எடுத்தோம்னா அப்படியே காட்சி கொடுப்பா. அதனால நம்ம அர்ச்சாவதார மூர்த்தி கிட்ட மனசு லயப்படணும். கலியுக தர்மம் இதுதான், கோவிலுக்கு போகணும், நாமத்தை ஜபிக்கணும், சுவாமியை நினைக்கணும். அதுக்குதான் ஆரத்தி எல்லாம் காட்டுறது. இந்த சுவாமி அப்படியே மனசுல வச்சுண்டு கிரகத்துல போய் அதையே நினைச்சுண்டு காரியம் பண்ணும், அப்ப வாழ்க்கை யதார்த்தமா அபாரான் சௌக்கியமா போகும். பகவத் தியான உபாசனம் இதுதான் பெரியவா சொல்ற, இதுதான் தியானம். இதுக்கு மெடிடேஷன் பைசாலாம் கொடுக்க மாட்டோம், டெய்லி ஒழுங்கா கோவிலுக்கு வந்தாலே போதும். டெய்லி கோவிலுக்கு வந்து பக்கத்து இருக்கவாடெல்லாம் பேசாம, மொபைல் போன்லாம் அட்டன் பண்ணாம, மற்றவாடெல்லாம் என்ன பண்றான்னு கவனிக்காம கணபதியை மட்டும் பார்த்துட்டு போகணும். பார்த்துட்டு வெளில வந்துனா மற்ற வாழை பார்த்து சௌக்கியமா என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அங்க நின்று யாரை பார்த்து சிரிக்கிறதுக்கோ அவரை கொஞ்சத்துக்கோ எப்ப வந்தேன் ஊரே நன்னிக்கு வந்தேன் 10 நாள் இருப்பேடா 20 நாள் கழிச்சு வேடு வேடா ரொம்ப நாள் ஆச்சு இழைச்சி போயிட்டேடா அதெல்லாம் பாக்குறது மகாகணபதி இருக்கா. நீங்க வேண்டாம், நீங்க யாரும் தெய்வம் இல்லையே, எல்லாம் ஆசாமி தான், சாமி தான், அது பாக்குறது சாமி வேலை. ஆசாமி வேலையை நம்ம பண்ணா போதும். அந்த ரூபத்தே ஹதயத்துல இருக்கும், ஆத்துக்கு போயிட்டு வந்துருவாள் நிறைய பேர். நீ கோவில்ல அவளை பார்த்தேன் கடைசி வரைக்கும் சுவாமியை பார்த்தேன்னு சொல்லவே மாட்டான். நானும் பல தடவை பார்த்துருக்கேன், இவர் கோவிலுக்கு போனாலே அப்படின்னு நான் கோவிலுக்கு போனேன், இன்றைக்கி அந்த மாமாவை பார்த்தோம், ஒரு மாமாவை பார்த்தோம் நொண்டி நொண்டி நடந்தார் அப்படின்னு ஜம்முன்னு பெருமாள் படுத்துட்டுருக்கார். அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். கோவிலில் போனால் சுவாமி அல்லவா ஹதயத்தில் தேக்கிண்டு வரணும். அந்த ரூபத்தை அப்படியே ஹதயத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மனசு முழுக்க அந்த சுவாமி நிற்பா. சத்தியமாக இருக்கிறதுனால தானே நிற்கிறா, அதனால தானே அனுகிரகம் பண்ணுறா, அதுதானே வசத்தி. அந்த ரூபம், அந்த உற்சவம் மூர்த்தி, அதுக்கு தானே பகவான் உற்சவம் எதுக்குடா அப்படின்னா நான் வரேன், நான் திருவிழா இறங்கி வரேன், நான் வரதை நீ பாரு, நீ பாரு எனக்கு பண்ற அலங்காரத்தை பாரு, என்னை பக்கத்துல வந்து நன்னா உத்து பாரு, கோவில நின்று பார்க்க முடியலையா, நான் உற்சவ மூர்த்தியா வரேன், உன் கண் பக்கத்துல ஒரு 1 அடி 1.5 அடி தூரத்துல நிக்கிறேன், நன்னா கண்ணால பார்த்துக்கோ, என்னை அப்படியே ஹதயத்துல வச்சு ஆத்து கழிச்சுட்டு போ, நீ உற்சவம் பண்ணு, நான் அனுபவிக்கிறேன்றதுக்காகத்தான் அவர் உற்சாகமா வரார்.
நமக்கு அந்த உற்சாகம் இருந்தா அந்த உற்சவ மூர்த்தியை அனுபவிக்கணும். அதனால அந்த கோவில்ல இருக்கிற மூர்த்தி, இத்தனை பாகவதம் எதுக்கு வாசிக்கிறோம், இத்தனை ராமாயணம் எதுக்கு வாசிக்கிறோம்னா, பிரத்யக்ஷ பிரம்மமா கோவில்ல சுவாமி இருக்கார், அவர் என் கூட இருக்கார், அவர் என்னோட வர அர்ச்சாவதார மூர்த்தி. இந்த மூர்த்தி மேல ஸ்ரத்த அதிகமாக 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 அடுத்து அந்தரியாமியா அவர் தெரிவார். அந்தரியாமியா அவர் தெரிய 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 அவரே அவதாரம் பண்ணி வருவார். அவர் அவதாரமா வந்துட்டார் அப்படின்னா ஷீராதியில போய் அவரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பரமபதத்தை போய் செட்டில் ஆகிடலாம். முதல்ல போய் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், வீடு பிடிச்சிருந்தான வாடகை கொடுக்குறோம், எல்லாமே வீடு பிடிச்சிருந்தான முதல்ல ஃபிக்ஸ் பண்ற. அந்த மாதிரி சுவாமியை பார்த்துட்டே வர 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 கடைசியில வைகுந்த பிராப்தி அடையும்படியான ஒரு பலம் உண்டு. அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் ஓடுவருவோ. பெருசா எதோதையோ நினைச்சிட்டு ஓட வேண்டாம். கோவில்கள்ல இருக்கிற மூர்த்திய நன்னா மனசுல வச்சுண்டு தியானம் பண்ண பழகுங்கோ. தியானம் பண்ண பழகணும், அப்படியே அந்த ரூபத்தை ஹிருதயத்துல கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்ப குருவாயூரப்பன் அப்படின்ற சொன்ன உடனே இந்த ரூபம் தெரியறதா இல்லையா? அப்ப இந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ரூபம் தெரியும், அந்த ரூபத்தை நினைக்கும் பொழுது நாமம் வரும். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு, வார்த்தையும் அர்த்தமும் போலே, புஷ்பமும் சுகந்தமும் போலே, லட்டுவும் தித்திப்பும் போலே. லட்டு முதல்ல சாப்பிட்டு 10 நிமிஷம் கழிச்சு தித்திக்காது, சாப்பிடும் பொழுதே தித்திக்க போனோம். அந்த மாதிரி ஹிருதயத்துல சுவாமி நினைக்கும் பொழுதே நாமஜபம், நாமஜபம் பண்ணும் பொழுதே சுவாமியுடைய ரூபம் தானா வந்துடும். ராமச்சந்திர மூர்த்தி இன்னைக்கு முழுக்கவே இந்த பகவத் தியான உபாசனத்தை பத்தி தான் சொல்ல போறேன், பகவத் சங்கல்பம். ஆனா நம்ம ஆர்ட்ல இருக்கிற மூர்த்தியோ கோவில் இருக்கிற மூர்த்திக்கோ இன்னும் நமக்கு விலை முழுமையா வரல, அதுல இன்னும் ஸ்ரத்த பூரணமா வர மாட்டேங்கிறது நமக்கு. அது ஏதோ ஒரு கோவில் இருக்கிற மூர்த்தி அப்படின்னு நினைச்சிருக்கோம், அது நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் ராமச்சந்திர மூர்த்தி. ஸ்வயம் பகவான் தானே, ஆனா அந்த பகவானே நித்தியம் உபாசனம் பண்றதுக்கு ஸ்ரீரங்கநாதனை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. ராமாயணத்துல பிரத்யக்ஷமா காண கிடைக்க ஒரு ஸ்திதியில ஆச்சரியமா ராமச்சந்திர மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்றா பாருங்க. அப்ப வசிஷ்டர் சொல்றார், ராமா ராத்திரி முழுக்க நீயும் சீதையுமா இருந்துண்டு தூங்காதபடி இந்த ரங்கநாதன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த ரங்கநாதனையே பார்த்து தியானம் பண்ணிட்டு இருந்த. ராமனுக்கு என்னதுக்கு தியானம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி தியானம் பண்ண வேண்டியது ராமன் தான். அகம் பிரம்மாஸ்மி சுகமா உட்கார்ந்து தியானம் சில பேரால் மட்டும்தான் பண்ண முடியும். ராமன் பண்ண முடியும், ஆதிசங்கர் பகவத்பாதர் பண்ண முடியும், சுகபிரம் மகரிஷி பண்ண முடியும், சதாசிவ பிரம்மேந்திரா பண்ண முடியும், சில சில பெரியவா பண்ண முடியும். அதனாலுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. இவாள் மட்டும்தான் அகம் பிரம்மாஸ்மி நன்னா வரும். ஆனா ராமனை பார்த்து வசிஷ்டர் சொல்ற, ராமா எதையோ நினைச்சிட்டு இருக்காத, நாளைக்கு தலையில கீழே மெடுமி நினைச்சிட்டு இருக்காத, நன்னா ரங்கனை பார்த்துன்னு அதையே தியானம் பண்ணுச்சான். அப்ப ராமனே ரங்கநாதனையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னா நமக்கு வேற கதி உண்டா? ஒரு ஸ்திதியில விபீஷணனுக்கு இந்த ரங்கநாதனை ராவன் எடுத்து கொடுத்துட்டார், கொடுத்துட்டார். அடுத்த நாள் பார்த்தா எப்பயும் கோவிலுக்கு போற மாதிரி போறார். ஓ ரங்கநாதன் அவங்ககிட்ட கொடுத்துட்டேனே. அப்புறமா உடனே பிரம்மதேவரை கூப்பிட்டு அவர் பூஜை பண்ணிருக்க மூர்த்தியை கொண்டான்னு வாங்கி வச்சு அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராமனுக்கே நித்தியம் பூஜை பண்றதுக்கு ஒரு மூர்த்தி வேணும் அப்படின்னா பகவானுடைய அர்ச்சாவதார மூர்த்தி. நாம் அர்ச்சிக்கும்படியா இருக்கிறதுனால அந்த மூர்த்திக்கே அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னு தான் பெயர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம போடுற 4 புஷ்பத்தை சுவாமி வாங்கிப்பார், நம்ம பண்ற அபிஷேகத்தை ஜாலியா ஏத்துப்பார், நம்ம எல்லா சுவாமியும் ஒன்னா வச்சு தலையில சிரத்தை கொட்டினாலும் அபிஷேகம்னு ஏத்துப்பார். நம்ம ஆத்துல நம்ம மாமி பண்ண என்ன காயோ என்ன கூட்டோ என்ன குழம்பு உப்பு ஜாஸ்தியோ உப்பு குறவோ கொஞ்சம் அடி பிடிச்சதோ இல்லை சக்கரை ஜாஸ்தியோ எதுவா இருந்தாலும் அந்த சுவாமி ஸ்வீகரிக்கிறார். அதனாலே அந்த மூர்த்தி இன்னும் சௌலபியம் ஜாஸ்தி, இன்னும் பலம் ஜாஸ்தி. அதனாலே அந்த ஹிருதயத்துக்குள்ளே இவர் என்னுடைய சுவாமி, அகில ஜெக சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெக சுவாமின்னு சுவாமி ராமானுஜர் சொல்றார். எவன் உலகத்தையே ஆண்டன் இருக்கானோ, எவன் உலகத்துக்கே ஜெகநாதனோ அவன் என்னுடைய சுவாமி, எவன் என்னுடைய சுவாமியோ அவனே லோகத்தை ஆளுகின்றான் அப்படின்னு தீர்மானமா இருந்தா அந்த பகவத் தியான உபாசனம் வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டோம். அந்த சுவாமியை நினைச்சுட்டு நம்ம கிரகத்தை எல்லா காரியத்தையும் பண்ணும் பொழுது எல்லா விஷயத்திலையும் அவர் கூட நிற்பார். பத்மநாபதாசர்கள் திருவிதாங்கூர் ஆதி சமஸ்தானத்துக்கார பெருமாளுக்கு தங்களை ஒப்படைச்சு விட்டார். இத்தனையும் டெய்லி வந்து சுவாமியை பார்க்கறது தொடர்றது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவர் தான் அவளை இன்னி வரைக்கும் ரட்சிச்சுட்டு இருக்கார்.
ராஜ்யம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அவர்கிட்ட இருக்க சொத்து 1,00,000 கோடி அதையும் கொள்ளையடிக்காமல் விவசாயம் பண்ணிட்டு இத்தனையும் தாண்டி இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சுவாமி காப்பாத்தின் இருக்கார் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் என்னுடைய தாசர்கள் என் ஸ்மரண பண்றா. அதனாலதானே முதன் மரியாதை இன்னி வரைக்கும் திருவிதாங்கூர் ராஜாவுக்கு கிடைக்கிறது அப்படின்னா பகவான் இவர்கள் என்னுடையவர்கள்னு ஒரு தீர்மானத்துல நன்னா வச்சுட்டு இருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம் பகவத் தியான உபாசம். வசுதேவன் ஸ்வயம் கிருஷ்ணனோட தகப்பன் தானே. பகவான் ஆச்சரியமா அவதாரம் பண்றான். அந்த அவதாரம் பண்ற சமயத்துல எப்படி அவதாரம் பண்றான்னா வசுதேவர் எந்த குருவாயூரப்பன உபாசனை பண்ணிட்டு இருக்காரோ அந்த ரூபத்தோடையே சொன்ன. அதனாலதான் தமத்புதம் பாலகம் அப்படின்னா சுக்கபிரம் மகரிஷி அஞ்சு எத்தனோண்டு ஒரு குஞ்சு குருவாயூரப்பன் நிக்கிறது. அத வசுதேவர் அப்படி உபாசனம் பண்ண மூர்த்தி தானே. அந்த மூர்த்தியை நினைச்சு 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 வசுதேவர் அததான் ஆ காப்பாத்தா கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, ஹே மதுசூதனா, ஹே மாதவா, ஹே நாராயணான். அந்த மூர்த்தியை நினைச்சு 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 தியானம் பண்றாரு. 7 குழந்தைகள் போயாச்சு, 6 குழந்தை செத்து போயாச்சு, 7வது குழந்தை காணாம போயாச்சு, 8வது குழந்தை கர்ப்பத்துல வந்திருக்கு. அப்பெல்லாம் கூட பகவானே காப்பாத்து பகவானே காப்பாத்துன்னு இந்த குருவாயூரப்பனை நினைச்சு 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 உபாசனம் பண்ணி உபாசனம் பண்ணி உபாசனம் பண்ணி இந்த 8வது கர்ப்பம் பிரசவிக்கிற சமயத்துல அவர் பா பிரபோ இந்த குழந்தையாவது தங்கணம்பா அப்படின்னு அவனையே நினைச்சுட்டு இருக்க பகவான் பார்த்தா எந்த ரூபத்தையும் எடுக்கவே முடியாது. இந்த குருவாயூரப்பன் ரூபத்தை எடுத்துட்டு வந்தா தான் வசுதேவர் இந்த தெய்வம்னு ஒத்துப்பார். வேற ரூபம் தாந்தாரா நீ யாரு வெள்ள போயிடுவர். பாண்டனே உபாசனம் பண்றா வரணும் நாமதேவர் துக்காராம். இவாளுக்கெல்லாம் பாண்டங்க வேற வேஷத்துல வந்தான்னா நீ இடம் மாறி வந்துட்டு அட்ரஸ் மாறி வந்துட்டு அடுத்ததுக்கு போகணும்னு சொல்லிடுவார். அதே மாதிரி திருப்பதி பெருமாளையே உபாசனம் பண்றவா அந்த சுவாமியை மட்டும்தான் பாபா, மற்ற சுவாமி நடத்துற மனசுல ஏற்படாது. அதனால பகவான் பார்த்தானா கோவில் எந்த குருவாயூர்ப்பன குருவாயூர்ல பாக்குறோமோ அதே ரூபத்தோடையே இந்த வசுதேவர் முன்னாடி சுவாமி பிரத்யக்ஷமா நின்னார். வசுதேவர் தூக்கி வாரி போடுறதே பிரபோ நீ எங்க இங்க வந்தாய் அப்படின்றார். அப்ப பகவான் சொல்றானா 3 ஜென்மாவும் உன் பிள்ளையத்தான் வந்துட்டு இருக்கேன், நீ உபாசனை பண்ணிட்டு இருக்கா 3 ஜென்மாவா அதே மூர்த்தியை தான் உபாசனம் பண்ணிச்சார். கஷ்யபர் அதித்தியா இருந்து உபாசனை பண்ணிட்டு இருக்கா, சூத பிரச்சனையா இருந்து உபாசனம் பண்ணிருக்கா, திரும்ப வசுதேவர் தேவகியா வந்த பொழுதும் அதே மூர்த்தி. 3 ஜென்மாவிலையும் அதே குருவாயூரப்பன உபாசனை பண்ணதுனாலே தான் சுவாமி அதே ரூபத்தோட. பகவான் வாமனனா வந்த பொழுது கூட சங்கச்சக்கர கதாபத்மபாணியா ஏண்டா வந்தான் அப்படின்னா இவன் அந்த ரூபத்துலதான் மயங்கி கிடக்கிறான். அதனாலதான் பகவான் அப்படியே வந்துட்டான். வசுதேவர் கைகூப்பி தொடரா. அதை விட ஆச்சரியம் பகவான் குழந்தையா மாறியாச்சு, நந்தகோகுலம் போயாச்சு, திரும்பி 11 வருஷம் கழிச்சு வந்தாச்சு, வசுதேவர் தேவகிக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாச்சு. உடனே வசுதேவர் குழந்தையாச்சு நேரம் ஆத்தருக்கு குருவாயூரப்பன் மூர்த்திக்கு முன்னாடி போய் நிக்கிற குழந்தை சேவிச்சு கூடா உன்னை காப்பாத்தினவர் இவர் தான் அப்படின்றார். கிருஷ்ணன் கிட்ட இவன் தான் ரக்ஷகன், இவன் தான் பரமாத்மா, நான் தான் ஸ்வயம் பரபிரம்மம்னு பகவான் நிரூபணம் பண்ணிருக்கான். அந்த பகவானை பார்த்து வசுதேவர் சொல்றா இந்த குருவாயூரப்பன் தாண்டா நம்ம சுவாமி, நம்ம குல தெய்வத்தை அழகா சேவிச்சுடு, சமத்தா நாமஜபம் பண்ணு, இவர் அவ்வளவு பெரிய வரப்பிரசாதி, 6 குழந்தைகள் நாங்க இழந்து 7வது குழந்தையை காணாம போன சமயத்துல 8வதானி பிறந்த பொழுது இவர் தான் உன்னை காப்பாத்தினார் அப்படின்னுட்டார். பகவான கையெல்லாம் கூப்பிட்டு அழகா சேவிக்கிறான், பலராமனும் சேவிக்கிறான். இப்படி பகவத் அவதாரமா வரக்கூடிய பகவானே அந்த பகவத் மூர்த்தியிலே தன் மனசுல ஏற்பட வைக்கிறான் அப்படின்னா நமக்கும் அந்த ஸ்ரத்த அந்த ஆசை வேணும். அந்த மூர்த்தி கிட்ட அப்படியே லயப்பட இப்ப நம்ம மாத்த குழந்தைகளுக்கெல்லாம் இதாண்டா பிள்ளையார், இதாண்டா ஆஞ்சநேயர், இவர் தாண்டா சிவபெருமான், இதுதாண்டா பெருமாள், இதுதாண்டா சாஸ்தான்னு சொல்றோம்னா ரூபம் இருக்கிறதுனால இத்தனையும் சொல்ல முடியும். இல்லாட்டி சொல்ல முடியுமா, சத்தியமா சொல்ல முடியா பரபிரம்மம்னா அது என்னது பான் கேள்வி கேட்கும். நமக்கே என்ன புரியல, என்னது காட்டுறது இது பத்மநாபர் அவரோ படுத்திருக்காரு, பத்மநாபர் கை தெரியுதா, தலை தெரியுதா, பத்மநாபர் எப்படி காட்டி கொடுக்குறா, கையும் தலையும் வச்சுதான் பத்மநாபரை காட்டி கொடுக்குறாள். எழுதிய வேத வாக்கியத்தை கொண்டா காட்டி கொடுக்குறா. வராகரா பன்றி முகமா, இது வராகரம். யாராவது ஏதாவது சுவாமியை காத்து வராகரா கிடையா கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வராகருக்கும் அயக்ரீவருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டு. நிறைய பேர் இந்த அயக்ரீவரை பார்த்து வராகர்னு, வராகரை பார்த்து அயக்ரீவன் அண்ணா உபாசனம் பண்றா சொல்றா, இது வராகர் கிடையாது, இது குதிரை முகம், இது ஹயக்ரீவர், நீங்க தப்பு தப்பா நடிச்சிருக்க, வராகர் பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஹயக்ரீவ உபாசனம் பண்றா சொல்றா, இது ஹயக்ரீவர் குதிரை முகம். இந்த முகத்தை கொண்டு இந்த ரூபத்தை கொண்டுதான் தசாவதார மூர்த்திகளே நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ண வேண்டியிருக்கு.
இல்லாட்டி ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால அந்த பகவத் தியான உபாசனன்றது அத்தனை விசேஷம். அதனாலதானே ஆதிசங்கர பகவத் பாதர் குருவாயூர்ப்பனை தொடரா, ஸ்ரீரங்கநாதனை தொழுதா, அத்தனை அழகா கைலாயம் எல்லாம் போறா, பாண்டனை பார்த்து பாண்டன் ராஷ்டகம் சொன்னார் ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படின்னா, அந்த ரூப லாவண்யத்துல மயங்கி கடந்ததுனாலே சொன்னார். அந்த ரூபத்துல மனசு அப்படியே லயப்படணும். தியாகராஜர் போல, தியாகராஜர் அப்படி ஒரு ராமஸ்மரண, ராமா 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 ராம, அந்த ராம தியானம் அந்த மூர்த்தி அப்படி அனுபவிக்கிறார். அதுபோல அந்த ஸ்ரத்த பாகவத திருப்பி 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 பாருங்கோ, எல்லாரும் இந்த ரூப லாவண்யத்தை தானே வர்ணிக்கிறார். வேத வியாசர் தான், வேதமே தெரிஞ்சவர் தானே, வேதத்தையே வியாசம் பண்ணவர் தானே, வியாசம்னா எடிட் பண்ணவர்னு அர்த்தம், வேதத்தை வியாசம் பண்ணவர், மகாபாரதம் எழுதினர். அவருக்கு நேரடியாக நீ பரபிரம்மத்தை தியானம் பண்ணு, மனசை போட்டு அலட்டிக்காது, ஸ்வயம் பிரம்மம்னு உட்காந்துன்றுன்னு சொல்ல வேண்டியதுதான் நாரதர். அதெல்லாம் விட்டு விட்டு பகவான் லீலைகள்லாம் சொல்லி, தன் பூர்வ ஜென்ம கதையை சொல்லி, பிரம்மா தனக்கு சொன்னதை சொல்லி, பிரம்மாவுக்கு பெருமாள் சொன்னதை சொல்லி, இந்த இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறான் பகவான்னு சொல்லி வேதவியாசரை பார்த்து இதை விஸ்தாரமாக சொல்லி, பிரம்மசூத்திரம் எழுதினவருக்கு போய் பாகவதம் எழுத வேண்டிய அவசியம் உண்டா? பிரம்மசூத்திரம் எழுதியாச்சு, திருப்தி ஆகணுமே. பிரம்மசூத்திரம் எழுதி திருப்தி ஆகலையா? பாகவதம் மாத்தி மாத்தி அத்தியாயம் பை அத்தியாயம் பகவானுடைய ரூபலாவணியத்தை பத்தி எழுதினோன்னே, அப்பாடா இப்பதான் திருப்தியா இருக்கு, அப்பாவா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்பதான் சுகமா இருக்கு, இப்பதான் திருப்தி ஆச்சுன்றாரு. 18 ஸ்லோகம் சுகபிரமம் கேட்கவே வேண்டாம். அவர் பாட்டுக்கு அணைஞ்சிட்டு இருந்தவர் தான் அங்க இங்க அங்க இங்கன்னு, அப்பா புத்திரா புத்திரா புத்திரான்னு கூப்பிட்டா கூட பதில் சொல்லாம போயிட்டு இருக்கார். ஸ்திரீகள் இடத்துலலாம் கூட மயங்காம போயிட்டு இருக்கா. ஆனா அந்த சுகபிரம்மம் பிரமிச்சு 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 போய் பாகவதம் சொல்றார், பகவானுடைய லீலைகளை வர்ணிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் நரசிம்ம அவதாரம் வர்ணிக்கும் பொழுது அந்த ஸ்லோகத்துடைய அழகே அழகா இருக்கு. கிருஷ்ணாவதாரம் வர்ணிக்கிறார், தம் அத்புதம் ஆரம்பிக்கிறார், அத்யத்புதம் அப்படின்றார். நரசிம்மமூர்த்தியை பார்த்து அத்யத்புதம் அப்படின்னு இப்படி எல்லாம் அத்புதம்னு எப்படி வர்ணிக்கிறார்னா, ஹிருதயத்துக்குள்ள அந்த சுவாமியை பார்த்து பார்த்து ஆகாசுர லீலையா இருக்கட்டும், பிரம்ம மோகனமா இருக்கட்டும், அப்படியே தியானத்துல போய் சொல்றாருன்னா, அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாத குழந்தை பகவத் தியானத்துல லயப்பட்டதுனாலதானே இப்படி இப்படி சொன்னதுனாலதானே ராசக்கிரீடையெல்லாம் லயக்கிறது, அப்படியே மனசு ஆனந்தமா லயப்படுறது. நாராயண சரசு போறோம் அப்படின்னா, அங்க குருவாயூர்ப்பன் இருக்கா, அங்க சிவபெருமான் இருந்தா, பிரச்சேதர்களை உபதேசம் பண்ணார் அப்படின்னு பிரத்யக்ஷம் இருக்கிறதுனாலதானே ஆனந்தமா கைகூப்பி தொடரும். அதனால அந்த மூர்த்தி பகவானுடைய ரூபத்தை ஹிருதயத்துல எப்பொழுது நினைச்சுட்டே இருக்கணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம், துருவனுக்கு அதானே சொல்லி கொடுக்கிறார் நாரதர். 5 பிள்ளையாண்ட 5 குழந்தை இவ்வளோ பெருசாவா யாராவது சொல்லி கொடுப்பா? உமாச்சியை நினைச்சுக்கணும்னு சொல்லணும் அவ்வளவுதானே. ஆனா அதை விட்டுவிட்டு பகவானுக்கு சக்கச்சவேறு சிவந்த சிந்தாமரை பாதங்கள், அழகான முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு குண்டு விரல்கள், அதனி அரு அற்புதமான கருணையில திருமேனி, ஆச்சரியமான கணுக்கால்கள், தங்கத் தண்டை தங்கச் சலங்கை, அழகான முழங்கால்கள், அற்புதமான முட்டி, பெருத்த தொடை, சிற்றடை, பட்டு பீதாம்பரம், அந்த நாபின் அழகாக உத்யானம் கட்டின்றிருக்கான், அழகான நாபிக் கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், அழகான வக்ஷஸ்தலம், 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதா பத்மம், அழகான கழுத்துல விதவிதமான ஹாரங்கள், மார்பில ஜோர ஸ்ரீவஸ்தம் மறு தாயார் இருக்கா, அழகான செங்கணிவா புத்த பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதுல மகர குண்டலம்னு இப்படி வர்ணிச்சு இதையே நினைச்சுக்கோடா குழந்தை. இதை நினைச்சுண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதையே ஜபீன்றார் குழந்தையும். அந்த ரூபத்தை நினைச்சு 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 அதையே ஜபிச்சு 5 சுவாமியை பார்த்துட்டான். ஏன்னா அவன் மனசு முழுக்க அப்பா மடியில உட்கார வேண்டான்னு சுருச்சி சொல்லிட்டான், உட்கார வேண்டான்னு சொல்லிட்டான், என்னை உட்காரப்படாதுன்னு சொல்லிட்டான். இது ஓரத்தை உட்கார்ந்துட்டே இருந்துதான். இதனால ஆனா மனசை போட்டு அரிச்சுட்டே இருந்தது. அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே, பகவான் கீதையில சொல்ற அகீர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மரணத்தை காட்டிலும் கொடுமையானது உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே வயிறு அறுக்கிற மாதிரி அறுத்துட்டே இருக்கும்.
அப்போ மன சமாதானமே இருக்காது. அவன் இப்படி சொல்லிட்டாள், என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணிட்டாள், என்னை பார்த்து இப்படி நடந்துட்டாள் அப்படின்னு மனசு அறிக்கும் பாருங்கோ. இதை நினச்சி நினச்சி அது ஒன்றும் ஆகாது. இதை விட சுவாமியை நினச்சோம்னா இந்த அரிப்பு அடங்கும். இந்த அரிக்கிறதே சொல்லிஞ்சிட்டே இருந்தால் இன்னும் வம்பு. இந்த அரிப்பை மறக்கும்படியாக பண்ணிட்டோம்னா தொந்தரவே கிடையாது. அந்த மாதிரி இவன் மனசுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கான், சுடிச்சு இப்படி பண்ணிட்டாளே பண்ணிட்டாளே. நாரதர் பார்த்தா, அடபாவி இதை போய் நினச்சிட்டு கேடா குழந்தை, இதுதான் இன்சையாச்சு. இதை விட இந்த சுவாமி ரூபத்தை அப்படின்னு குழந்தை அப்பொழுதே சமாதானம் ஆகிட்டான். இந்த ரூப லாவணியத்தை வர்ணிச்சுட்டார். என்ன இருக்கே, நீங்கள் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது மனசுக்குள்ள கற்பிதமாக கற்பனையாக பார்க்கும்பொழுதே நன்னா இருக்கே. அப்போ நேரடியாக பாரு, யார் வேண்டாம்னா முடியும், மதுவனம் போ, யமுனாத்தங்கரில் இரு, டெய்லி சொல்லு, சொல்லிட்டே இரு, எவ்வளோ நாள் சொல்லணும், உனக்கு அவரை பார்க்குற வரைக்கும் சொல்லு, பார்த்த பிறகு நீயா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, அவ்வளோதான். பார்க்குற வரைக்கும் சொல்லு, பார்த்த பிறகு தானா அவர், அவ்வளோதானே. ஒரு வருஷத்து சாப்பிட்டு நல்லா சாப்பிடணும் ஆசை இருக்கு, சாப்பிட்றோம் சாப்பிடணும், நன்னா இருக்கு நன்னா இருக்கு நன்னா இருக்கு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. சாப்பிட்றது ஒரு தடவை, சொல்றது 1000 தடவை, 1,00,000 தடவை, 1,00,000 நான் 1,000 சொல்றேன் ரொம்ப தப்பு, 1,00,000,000 தடவை, எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை. திருவான் ரமதாசன் சிப்ஸ் நன்னா இருக்கும், ஒரு 1,00,000 தடவை சொல்லியிருக்க மாட்டேங்களா. இந்த கடலில் சிப்ஸ் ஜோராக இருக்கும் சொல்லியிருக்க மாட்டேங்களா. காரவடை நன்னா இருக்கும், சேதம் அந்த இடத்துல தான் ரொம்ப நன்னா இருக்கும். இவன் அவ்வளோ ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை, சட்னி அங்கே தான் ஃபஸ்ட்டாக. அப்போ ஒரு தடவை சாப்பிட்ட நாக்கு 1,00,000 தடவை சொல்லும்னா, ஒரு தடவை சுவாமியை பார்த்தா 1,50,000 தடவை சொல்ல மாட்டோம்னா, 1,00,000 கோடி தடவை சொல்ல மாட்டோம்மா, பத்மநாபர் கணக்கில் சொன்னோம்னா. அப்போ அந்த ரூபத்தை நினைக்க நினைக்க என்னடா ஆகும்னா, மனசில் இருக்கக்கூடிய பாரம் நாசமாக. அதுக்கு தான் எதுவும் சொல்லிட்டு வரேன். மனசில் பாரம் இருக்குது, ஆற்றுல பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் கவலை இருக்குது, சரீரத்தில் வியாதி இருக்குது, யாருக்கு இல்லை அதை சொல்லுங்க. ராமன் குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா, தசரதருக்கு புத்திர சோகம் இல்லையா, யசோதைக்கு புத்திரனை பிரிஞ்ச துக்கம் இல்லையா, யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை. பாகவதம் ராமாயணம் மகாபாரதத்தில் பரம சௌக்கியமாக இருந்தவா அப்படின்னு யாரா ஒருத்தரை காட்டுங்க பாருங்க, ஒருத்தரும் கிடையாது. அப்படி யாரா இருந்தான்னா, அவ பரபிரம்ப ஸ்மரணையில தன்னையே கொடுத்தவாளா இருப்பா. குந்திக்கு கஷ்டம் இல்லையா, பஞ்சபாண்டவாளுக்கு பிரச்சனை இல்லையா, திரௌபதிக்கு அவமானம் வரலையா, அத்தனை பெரிய மகாசபையில் அவளுக்கு எப்படாப்பா அந்த அவமானம் நிவர்த்தி ஆச்சுன்னா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் கிருஷ்ணனை நினைச்சா பாருங்க. அது வரைக்கும் திருதராஷ் நினைச்சிட்டு பேசினான், பீஷ்மரை நினைச்சிட்டு பேசினான், தன்னுடைய குலத்தை நினைச்சிட்டு பேசினான், தன் பஞ்சபாண்டவரை நினைச்சிட்டு பேசினான், தன்னை நினைச்சிட்டு பேசினான், ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. கிருஷ்ணனை நினைச்சா சொல்யூஷன் கிடைச்சோம். இதுதான் பகவத்யான உபாசனையுடைய பலம். என்னடான்னா, அங்கு அப்பொழுதே தத்ஷணாது ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டா பணம் எடுத்துள்ளான். தத்ஷணாது பகவத்யான உபாசனத்துடைய பலம் என்னன்னா, தத்ஷணாது அந்த க்ஷணத்துல என்ன வேணுமோ அதை கொடுத்துடும். அந்த க்ஷணத்துல அவளுக்கு அந்த சமயத்துல அவளுடைய மானத்தை ரட்சிக்கணும். கிருஷ்ணனை நினைச்சா கிருஷ்ணான்னு சொன்னா புடவை வந்துடும், அவ்வளவுதானே. அதே மாதிரி பின்னாடி துர்வாசர் அனுப்பிட்டான் துரியோதனன், நான் இன்னைக்கு சாப்பிட போறேன்னு சும்மா வரப்படாது, 33,000 சிஷ்யர்களை வேற கூட்டுண்டு, அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டா தர்மர் சாப்பிட்டு தான் போகணும். இவருக்கே ஏதோ அக்ஷய பாத்திரத்தினால சோறு ஓடிட்டு இருக்கு, இல்லாட்டி அதுவும் கிடையாது, ஏதோ பென்ஷன் மாதிரி ஓடிட்டு இருக்க வச்சுக்கோங்க, அக்ஷய பாத்திரத்தில் படம் வச்சு ஓடிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இவர் சாப்பிட்டு போகும்னு வேற சொல்றான். உடனே திரௌபதி பார்த்தா தர்மரிடமே சண்டை போடணும், அதான் அறிவு இருக்கா, ஏற்கனவே உங்களை மாட்டி விட்டுருக்கள், இருக்கிறது போதாதுன்னு ராஜ்யத்தெல்லாம் தொலைச்சிட்டு காட்டில் வந்துட்டு இருக்கோம், ஏதோ சூரியன் அக்ஷய பாத்திரத்தில் சோறா கிடச்சிட்டு இருக்கு, பருவாவி மனுஷனே இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீரே. திரௌபதி பார்த்தா இந்த மனுஷன் சொல்லி பிரயோஜனமே இல்லை, அந்த சபையில் அவ்வளோ கதறினோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ரக்ஷகன் கண்ணன் இருக்கான், கிருஷ்ணா நினச்சா கூட்டா வந்தான். எத்தனை தடவை நினச்சி கூப்பிட்டுருக்கோம் சொல்லுங்க, ஆனால் நினச்சி கூப்பிட்ட சமயத்துலலாம் சுவாமி ரட்சிச்சு தான் இருக்கார், சந்தேகமே வேண்டாம். சில சமயத்தை நினைக்கிறதும் இல்லை, கூப்பிடுறதும் இல்லை. அப்புறம் எனக்கு யாரும் இருக்கா, நம்மளே தீர்மானம் பண்ணுறோம், யாரும் இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறார், நீ தான் தீர்மானம் பண்ணி, பகவான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ தெரியுமா, அனாவசியமாக யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எல்லைக்கு வேணால் குறுக்கிடவே மாட்டார். நம்ம கூப்பிட்டோம்னா வருவார், கூப்பிடலாம் தூரத்திலேருந்து கிருப பண்ணிட்டு இருப்பார். சில சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பெரியவாள் ஆகிட்டான்னா அந்த டீசன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவான், பட்டுப்படாமல் இருப்பா, வேணும்னா கேட்டுப்பா. நம்மளும் அந்த டீசன்ட் மெயின்டைன் பண்ணோம்னா இந்த காலத்து குழந்தைகள் அப்பா அம்மா இன்ட்ரடியூஸாக பண்ணி வைப்பார், இல்லாட்டி நம்ம அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பான். ஏன்னா அவன் யாரோ கூப்பிட்றான், அவன் யாரோ நினச்சி என்ன கூப்பிட்றான்னு இருப்பான்.
சுவாமி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார், தூரத்திலிருந்து எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரை பார்க்கணும்னு கூப்பிடுறவாளுக்கு பக்கத்தில் வரா. எத்தனை தடவை பார்க்கணும்னு கூப்பிட்ருக்கோம், பார்க்கணும்னு கூப்பிட்டோம்னா சுவாமி வருவார், கிருபா பண்ணுவார், சம்சயமே வேண்டாம். திரௌபதி கூப்பிட்டுட்டார், கண்ணன் வந்துட்டான். என்ன விஷயம்னா இதுதான், பகவான் உடனே கிருபை பண்ணிட்டான்னா எதத்க்ஷணாது. அப்போ பகவத் தியானம் பண்ணோம் அப்படின்னா அந்த கஷ்ட நேரத்தில் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கர்மாவை சுவாமி பண்ணிடுவார், அவர் பண்ணிடுவார். நம்ம மனசில் எது பாரமாக அழுத்துறதோ அந்த பாரத்தை சுவாமி எடுத்துடுவார். ரெடி வியாதி இருக்க வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தை கீழே விழுறதுல குழந்தைகள் ஓடுறது ஆடுறது விளையாடுறது, அதுவும் விழுறது, அதுக்கு அடிபடுறது, ரெடி அதுக்கு ஜுரம் அடிக்கிறது, ஆனால் அது அழுவும். ஆனால் அம்மாவோ அப்பாவோ தூக்கிடுட்டா அப்படின்னா அதுக்கு அந்த வலி உண்டு, அந்த பிரச்சனை உண்டு, ஆனாலும் ஒரு சமாதானம், அப்பா அம்மா கூட இருக்கா. அதாவது வியாதி வந்துடுத்துனா அம்மா பக்கத்துலேயே இருக்கணும், நைனு அம்மா மடியை விட்டு இறங்காது, அம்மா கீழே விடப்படாது. ஏண்டான்னா அம்மாவுடைய அந்த வாம்த் அந்த அரவணைப்பு இருக்கு பாருங்கோ, அதுக்கு வியாதியை காட்டிலும் பெருசாக இருக்கான். இந்த வியாதி அதை படுத்துறதுலேயே அதுக்கு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். அந்த மாதிரி நம்முடைய பிராரத்த கர்மா படுத்துறது பாருங்க, நிறைய பிராரத்தம் தான் வாழ்க்கையை நடத்துறது வச்சுக்கோங்க. இந்த பிராரத்த கர்மா படுத்துகிற சமயத்துலலாம் இந்த சுவாமி நினச்சிட்டே இருந்தோம்னா இந்த பிராரத்தம் நம்மளை படுத்துறது நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த பஸ் ஸ்டாண்டில் தூங்குவோம் சௌக்கியமாக, 50 கொசு சுற்றிட்டு இருக்கோம், நிம்மதியாக தூங்குவோம், பார்க்குற நமக்கு ஒரு மாதிரி பண்ணி என்ன எப்படி தூங்கிட்டு இருக்கா, கொசு சுத்தறது கூட தெரியாது. அந்த மாதிரி தான் பக்தாளுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் வருது, ஆனால் அவள் சௌக்கியமாக வாழற மாதிரி இருக்காளே அப்படின்னா இந்த பகவத் வாந்தில் அந்த அரவணைப்பில் இந்த பிராரப்த கொசுக்கள் மொய்க்கிறது அவளுக்கு தெரியாது. துருவனுக்கு அப்பா அம்மா விட்டுட்டு காட்டில் இருக்கோன்னு தெரியலையே குழந்தைக்கு, 5 வயசு பிள்ளையாண்டானு ஏண்டா தெரியலே அப்படின்னா சுவாமி கூட இருக்கார், என் பிரபு கூட இருக்கார். சுவாமி வந்ததே தெரியல அவனுக்கு, சுவாமியே பிரத்யட்சமாக வந்து கூட அந்த குழந்தைக்கு தெரியலனா உள்ளுக்குள்ளேந்து அந்த அரவணைப்பை சுவாமி கொடுத்துட்டார். அதனால் அந்த பகவத் தியான உபாசனம் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை மாற்றி கொடுக்கும். சரீரத்தில் வியாதி அந்த கவலை இல்லாட்டி சரீரத்தில் ஒரு களப்பு இருக்கும் பாருங்கோ, சத்தியமாக மாற்றும். பிரத்யக்ஷ உதாரணம் பீஷ்ம பிதாமகர், உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 50 நாள் குத்தி வந்தா சொல்லணும். நமக்கு நன்னா உக்காந்து சகசிரநாமம் சொல்லும்போது எப்படா இப்போ முடிப்போம்னு இருக்கு, கடகடகடன்னு ஓடும். ஆரம்பத்தில் எல்லாரும் பொறுமையாக ஆரம்பித்தான், அந்த ஆரம்பிக்கும் போது சகசனம் பார்ப்போம், முடிக்கும்போது பார்க்கணும். ஆரம்பிச்சவா தான் முடிக்கலாம், நமக்கே சந்தேகம் வந்து ஆரம்பத்தை அப்படி பொறுமையா விஸ்வம் விஷ்ணு இதோட நம்ம ப்ரோவா சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஓடும் பாருங்க, எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் சிக்னலை விட்டுட்டு ஓடுற வண்டி மாதிரி தான் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கும். ஆனா பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு கிடக்கிறார், எல்லா தர்மத்தையும் சொல்றார், களைச்சு களைச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்கார். அப்படியே அப்பப்போ பிரேக் விட்டு சொல்லிட்டு இருக்கார். சகசிரநாமத்தை பிரேக் விடாமல் சொன்னேன், என்னடான்னா பகவானை பார்த்துட்டே இருந்தார், நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தார், சரீரத்தில் ஒரு களப்பு தெரியல, பிரத்யக்ஷமாக பிரசன்னமாக. என்னமோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஏதோ ஒரு மீட்டிங் பேசுகிற மாதிரி பேசுகிறார், மைக்கு கிடச்சி பேசுகிற மாதிரி. இந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் மைக் கிடச்சா பேசுவா பாருங்க, ஃபஸ்ட் டைம் பேசுவா, கையை காலை இப்படி வீசி அப்படி வீசி ஆக்கிற வாழ்க்கை ஒரு வேகம் வந்துடும், கம்யூனிஸ்டம் தான் வசத்தின்ற மாதிரி. அந்த மாதிரி சகசிரநாமம் சொல்கிறாரா, எல்லாரும் பார்க்குற ரிஷிகள்னா பீஷ்மர் இப்போ தான் பிறந்திருக்காரா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு இருக்காரு. பகவானே பார்த்தேன் என்ன ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு இருக்கார், சொல்லி முடிச்சுட்டு பகவானை கேட்குறா, சொல்லி முடிச்ச பிறகு தான் பகவானுக்கே தெரியும் சகசிரநாமம் முடிச்சுட்டார். சொல்லி முடிச்ச பிரபு சொல்லி முடிச்சுட்டேன் கிளம்பலாமான்ற, ஓ கிளம்பணுமா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காள் நான் பீஷ்மர் திரிச்சா, ஃப்ரெஷ்ஷானது கிளம்புறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக செங்கேந்திராந்திரன் ஒன்றை பார்த்துட்டு இருக்கேன் உன் நாமத்தை சொல்லியிருக்கேன். அதனாலே அப்போ சரீர கலப்பை மாற்றி கொடுத்துரும் பகவத் தியான உபாசனம், மனசுடைய பாரத்தை மாற்றி கொடுத்துடும். மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் இல்லாட்டி ஒரு கவலை தீர்வுகள் இல்லாமல் இருக்க பாருங்கள், திரௌபதிக்கு தீர்வு கொடுத்துடுத்து பாருங்கள், அவமானத்திலேருந்து அவளை காப்பாற்றி கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ அந்த பகவத் தியான ரூபம் அவ்வளோ வசதினால ஆண்டாள் மனதினால் சிந்திக்க. பகவான் சொல்கிறான் இந்திரியானா மனசாஸ்மி, இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கேன்றான். அப்போ அந்த மனசை கொண்டு சுவாமியை மட்டும்தான் நினைக்கணும், நினச்சுட்டே இருந்தால் போதும், மற்றதெல்லாம் காலப்போக்கில் அது நடக்கும், காலப்போக்கில் நடக்கும். குழந்தை பிறந்த உடனே அதுதானே ரசிக்கிறோம், கல்யாணத்தை பற்றி அப்படியே யோசிக்கணும்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, அதெல்லாம் காலப்போக்கில் பார்த்துக்கலாம்.
கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்புறம் தானே கவலைப்படுறோம். அந்த மாதிரி சுவாமி நினைச்சுட்டு இருக்கோம், மற்றதெல்லாம் அவர் பார்த்து அது அனன்யாக சிந்தையந்தோமா அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. மற்ற எல்லாத்தையும் ஆசிரியிக்கிறத விட்டுது அவனையே பிடிச்சுட்டு இருக்கிறது அனன்ய பாவம் அப்படின்னு. அந்த பகவானிடத்துல அந்த பக்தியோட நினைச்சுட்டே பார்த்துட்டே வந்தோம்னா சத்தியமா வாழ்க்கை சுகமா இருக்கும். பாகவத முழுக்க இதைத்தான் சொல்றோம். பிரகலாத் தானே பண்ணிட்டு இருந்தான், நாராயண தியானம் நாராயண நாமம் இவ்வளவுதான், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நவவித பக்தி இதையே பண்ணிட்டு இருந்தா போதும்பா. இதுக்கு மேல மனுஷா வாழ்க்கையில பண்றது ஒண்ணும் இல்லை. சாதனா அப்படின்னு இந்த நவவித பக்திக்கு பேர் தான் சாதனா. இந்த சாதனா பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுவே மனுஷன் வாழ்க்கையில் பெரிய சாதனை. சாதனாதான் சாதனை. சாதனால சுலபம் பகவத் தியான உபாசனம். நினச்சிட்டே இருந்து தியானம் பண்ணிகிட்டே வந்தா ஒரு நாள் பிரத்யட்சமாக மனுஷாவோட மனுஷா பேசுகிற மாதிரி சுவாமியோட பேச முடியும், பத்மநாபரோட பேச முடியும், கணபதியோட பேச முடியும், பாண்டுரங்கரோட பேச முடியும், திருப்பதி வெங்கடாசலபதியோட பேச முடியும், குருவாயிருப்பனை பார்க்க முடியும். நாராயணன் குருவாயிருப்பனை பார்த்தானே பாடினான் பிரத்யக்ஷமா. அது பிரம்மன்றதுனால தானே அவன் எதிர்க்க உட்காந்து எங்கேயாவது உட்காந்து சொல்லப்படாதா நாராயணியும் காட்டில் உட்காந்து சொல்லப்படாத ரிஷி மாதிரி என் கோவிலில் உட்காந்துட்டு தான் சொன்னமானா குருவாயிருப்பனை பார்த்து பார்த்து சொல்லி 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 கிருபை பண்ணு கிருபை பண்ணு கிருபை பண்ணு கேட்க 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 ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்ல 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 அவருடைய சரீர உபாதையே மாறி போயிடும், மறந்து போயிடும். மாறுறதோ இல்லையோ மறந்து போயிட்டா போதுவேன், ரொம்ப இருமிண்டே இருக்கும். ஆனால் ராத்திரி அதை மறந்து தூங்கிட்டோம்னா அப்பாடா நன்னா தூங்கினேன். இந்த முட்டி வலி கால் வலிலாம் ஒன்றுமே இல்லை. சில பேர் சொல்ல ஒரே கால் வலிக்கிறது அப்படி கால் உழையிறது அப்படின்னு கதலை எழுந்து கால் வலி எப்படி இருக்குன்னா என்ன தூங்கிட்டேன் பாருங்க இப்போ ஒன்றுமே தெரியல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வலி போகலை இருந்திருக்கு ஆனால் மறந்துட்டோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த பகவத் தியான உபாசனம் இந்த கல் குடிச்சவரெல்லாம் எதுக்குடா கல் குடிக்கிறான்னா இந்த தொந்தரவுகள்லாம் மாறாதான் அவளுக்கு நல்லா தெரியும், அட்லீஸ்ட் அதை மறக்கலாமே தான் கண்டுபிடிக்கிறார். குடிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையை யோசிச்சு 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 மண்டை காய வேண்டாம் பாருங்க. அந்த மாதிரி பகவத் தியானம் ஒரு கல், தேவாமிர்தத்தை விட நல்ல கல் எதுனா இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா எல்லா பிரிவாலும் கன்ஃபார்மாக சொல்லுவாங்க இதை தியானம் பண்ணி இதை குடி பிபத பாகவதம். நல்ல கல் எதுனா பாகவதம் தானா, சுகபிரம மகிழ்ச்சி சொல்ற பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. இது வரைக்கும் அப்படின்னா மோட்ச சாம்ராஜ்யம் அடையும் வரை கள்ளு குடி. இப்ப சொல்ல கள்ளு குடிக்கிறதுக்கு போதை ஏற வரைக்கும் கள்ளு குடிக்கணும் அப்படின்றாரு. அந்த மாதிரி மோக்ஷன்ற அதாவது இந்த போதம் போற வரைக்கும் போதை ஏற வரைக்கும் கள்ளு குடிக்கணும். அந்த மாதிரி பாகவதம் இந்த போதம் விட்டு போய் அந்த போதை ஏறி பரமபதமாகிய வைகுந்த சுகத்தை அனுபவிக்கிற வரைக்கும் குடிக்கணும். பிபத பாகவதம் ரசமாலயம் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதம் மிருததிரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ஊரகோ ரசிகா புவி பாவுகா. நன்னா அப்படி குடிக்க 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 என்ன ஆகும்னா அத்தனை ஆனந்தத்துல தளைக்கலாம். அதனால எப்பொழுதுமே மனசுல கவலை வந்துடுத்தா இந்த கவலையை நினைக்காதீங்கோ சுவாமியை நினைக்கும். ஆத்துல பிரச்சனை வந்துடுத்தா பிரச்சனை நினைக்காதீங்கோ சுவாமியை நினைக்கும். தலை மேல ஒரு பாரம் அழுத்தறதா பொறுப்பு அழுத்தறதா அதை நினைக்காதீங்கோ சுவாமியை நினைக்கும். சரீரத்துல வியாதி வந்துடுத்தா வியாதியை நினைக்காதீங்கன்னு சொல்றான், நினைக்கதான் முடியறது வச்சுக்கோங்க. அதை நினைக்கிற சமயத்துல சுவாமியை கூட நினைச்சுட்டே வர 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 இந்த வியாதி தானாகவே நமக்கு ஒரு விலை இல்லச்சு. கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஒரு கால் வலியை கொடுத்துருக்கோம், ஒரு இருமலை கொடுத்துருக்கோம், தலைவலியை கொடுத்துருக்கோம், நமக்கு ஒரு மரியாதையே இல்லை. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கப்படாதீங்க முகத்தில் முழிச்சேன்னா பாருங்க வெள்ள ஊடிடும். மதியாதா தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லுதோ இந்த வியாதி பிராரப்தம்லாம் அப்படிதான். நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க கொடுக்க ஆத்துவாசலையே இருக்கும். இந்த பிச்சைக்காரன் போக போனால் போகமாட்டான், நம்ம வாயை மூடி 10 நிமிஷம் பேசாமல் இருந்தால் தானாக கத்திட்டு போயிடுவோம். பிராரப்தமும் அப்படிதான், நம்ம கண்டுக்காத வரைக்கும் அது பாட்டுக்கு போயிடும். நம்ம கண்டுண்டோம் அப்படின்னா இன்னும் 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 வம்பு பண்ணு. அந்த பகவத் தியானம் டெய்லி ஒரு புஷ்பத்தை போடுங்கோ சுவாமியை நினைக்கோ. இதுதான் திரும்ப திரும்ப பாகவதத்தை சொல்றா, இதுதான் திரும்ப திரும்ப ராமாயணத்தை சொல்றா, அதே தான் திரும்ப 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 மனசுக்குள்ள அவரை நினைக்கணும். மையேவ மன ஆதஸ்துவ மை புத்தி நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத்த ஊர்துவம் ந சம்சய. மனசையும் புத்தியும் என்னிடத்த நீ வச்சுட்டேன்னா நீ என் கூட வாழ்வாய், இதில் சந்தேகம் இல்லை.
அது விசேஷம். சுவயம்புவ மனு சதரூப ஆதி மனுஷன் ஆதி மனுஷி பிரம்மதேவர் சொல்லிட்டார். அழகா பிரஜா உற்பத்தி பண்ணிட்டு சௌக்கியமா இருங்கோன்னு உடனே அழகா சுவயம்புவ மனு கேட்டார். அங்கங்க பார்த்தார் எங்களுக்குன்னு ஏதாவது இடம் உண்டோ அப்படின்னு. அப்பதான் பிரம்மதேவருக்கு புரிஞ்சது பூமி பிரளய சலத்திரம் மூழ்கி கிடக்கிறதுன்னு. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணா பிரம்மதேவர் யோசனை பண்ணி யோசனை பண்ணி அவருக்கும் ஒரு தலைக்கே மண்டகாயிடு நாலு தலை ரொம்ப குழம்பினார். அப்புறம் சிரிச்சார். தானே சிரிச்சு தலை எப்படி அடிச்சு அச்சோ அச்சோ எல்லாம் மறந்தே போகிற. அப்போ மண்டு மண்டு பிரம்மதேவர் தன்னை மண்டு மண்டுன்றார். அந்த தைரியத்தை தான் கோபிகள் ஜட உதிக்ஷதான்னு அவர் சொல்லி நீ மண்டுன்னு உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நீ மண்டு தான். ஏன் கேட்டால் மனதால் அடிச்சார். நான் எதுக்கு இது யோசனை பண்ணணும், நம்மளால் கட்டாயமாக இந்த பூமியை எடுக்க முடியாது. அது எப்படியோ பிரளயத்தை உண்டு பண்ணாமல் நான் இல்லை, பிரளயத்தை நானே லீவு போட்டுட்டு பெருமாள் திருவடி ஆவிக்குள்ளவே உட்காந்தாச்சு. அது உள்ளே போகும்போது நான் பார்த்தேனா எங்கே இருக்கு நான் பார்த்தேனா எல்லாம் பெருமாள் பாடுனார். அவர் மூக்கிலேருந்தே சொல்யூஷன் குதிச்சு கொடுத்து யஜ்ய வராக மூர்த்தி மானமிலா பண்டியா. சொல்யூஷன் மூக்கிலேருந்து குதிக்குமா? லோகத்தை மூக்கிலே சளி வரும் அழுக்கு வரும். இவருக்கு மூக்கிலேருந்து சொல்யூஷன் குதிச்சு கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன்னு குதிச்சு விட்டார் பெருமாள். அழகாக போனார் பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வந்துவிட்டாரா. அவர் உத்தாரணம் பண்ணிட்டு வந்து காட்சி கொடுத்தார் பாருங்களோ சுவயம்புவம்னு அதையே நினச்சிட்டு இருந்தார். அந்த ரூபத்தையே நினச்சிட்டு பிரஜா உற்பத்தி பண்ணார். அழகாக பொண்ணுகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், ராஜ்ய பரிபாலனை பண்ணி கொடுத்தா ஹாய சுவயம்னு டென்ஷனே எடுத்துக்கிது. ஏண்டாண்ணா நான் வாழறதுக்கான பூமியை எந்த வராமல் தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாரோ அவரே என் வாழ்க்கையை பார்த்துப்பார். என் வாழ்க்கையை பார்க்குறவர் என் குடும்பத்தை பார்த்துப்பார். என் குடும்பத்தை பார்த்துக்கிறவர் அந்த குடும்பத்துடைய வம்சத்தையும் பார்த்துப்பார். நான் என்னத்துக்கு டென்ஷன் எடுத்துக்கணும். எல்லா அகவதால யஜ்ஞவராக மூர்த்திக்கு ஜெய், பூவராக சுவாமிக்கு ஜெய். இதே ஸ்மரணை ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி ஆறாட்டு வராகரோட போன எஃபெக்ட் வேற ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் பத்மநாபரோட போன இந்த வாட்டி ஆறாட்டு வராகரோட போயிட்டு வராகரோட வந்ததுனால எனக்கு பிரயோஜனம் இருக்கு. அப்ப அவர் பார்த்துப்பாரு அந்த தியான உபாசன பலம். சுவாயம்பூமனு அலட்டிக்கவே இல்லை பாருங்க. சுவாயம்பூமனு சரித்திரம் வாசிப்பாருங்க பாகவதத்துல அலட்டிக்கவே இல்லை. ஏண்டானா அவர் பார்த்துப்பார், வராகர் பார்த்துப்பார், வராகர் பார்த்துப்பார், வராகர் பார்த்துப்பார், வராகர் பார்த்துப்பார். யாரா கேப்பா என்ன பண்ணிருக்கேள், எதாவது அது யோசிக்க வேண்டாமா, அதெல்லாம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா, ஏதாவது முடிவு பண்ணலா அப்படின்னு கேட்கிறார் சுவாயம்பூமனு. அது என்ன ஏதுன்னு ஒரு பிரச்சனை ஆழத்துல போய் பார்க்க வேண்டாமா. திருச்சிண்டே சொல்றார் சுவாயம்பூமனு அதெல்லாம் அந்த பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் ஆழத்தில் போய் நோண்டிட்டு போகிறதுக்கு அவரால் தான் முடியும், நம்மால் ஆகாதுன்னுவார். அந்த மாதிரி சுவாமி நம்முடைய பிரச்சனை ஆழத்தில் போகிறதுக்கு சுவாமியை தவிர வேறு யாருக்கும் பலம் கிடையாது. பிரச்சனை ஆள் நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. பிராரப்த கர்மா அந்த ஆழத்தில் போய் அதை எடுக்கணும் அப்படின்னா பூமியை போய் அந்த பிரளய ஜலத்தில் இத்தூண்டு ஒட்டி கடுகு மாதிரி இருக்கிற பூமியை போய் உள்ளே போய் நோண்டி எடுத்துட்டு தூக்கிட்டு வரணும் அப்படின்னா வேறு யாரால முடியும். அந்த மாதிரி இந்த பிரச்சனை பிரளயம் மாதிரி இருக்கு பாருங்கோ, இதுலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரணும்னா சுவாமியை தவிர வேற யாராலையும் ஆகாது. நீ என்ன வேணா யோசனை பண்ணுங்கோ, எத்தனை வேணா ஐடியா கழுங்கோ, எத்தனை வேணா பிளான் பண்ணுங்கோ, எத்தனை வேணா கதறி அழுங்கோ, எத்தனை பேர்கிட்ட வேணா புலம்புங்கோ, ஒன்றும் பிரயோஜனம் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி பண்ணிட்டு போயிடுவோம் அவ்வளோதான். ஆஃபீஸ்ல பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இப்படிதான் பிரச்சனையா இருந்தது அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு ஏண்டா அதை சொன்னோம்னு ஆகிடும். பிரச்சனையே ஏற்கனவே ஒரு பிரச்சனையை யோசனை ரெண்டு பிரச்சனையாக கிளப்பி விட்டு போயிடுவார். அது ஜாக்கிரதை என்ன, அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிக்கிறா அப்படின்னு. நம்ம இதுதான் மோசம்னு இன்னொரு கம்பெனிக்கு போனால் அதை விட மோசம் சொல்கிறது ஒருத்தர் இருப்பான். எப்படான்னா நம்ம ஜாயின் பண்ண பிறகு தான் சொல்லுவோம். இங்கே ரெசிடென்ட்லாம் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாடு புது கம்பெனிக்கு போகிறேன் அப்படி ஏறுறோம்னா அப்படி அந்த கம்பெனியா ஆல் த பெஸ்ட் என்ன அப்படின்பா. இந்த ஆல் த பெஸ்ட்ன்ற வார்த்தையை மோசமான வார்த்தை, ஜாக்கிரதை நடத்தும். ஜாகிரதை 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 நம்ம சொல்கிற மெத்தடே எப்படி தான் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னா பகவத் பண்ணனே கிடையாது. கிராஸ் நன்னார்மே யாராவது சொல்லுவோமா, பகவத் தனகிரத்தை பற்றி பேச்சே கிடையாது. இதுக்கு ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் இதே தான். இவாகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சுவாமிகிட்ட விட்டுட்டோம்னா அவர் அந்த பிரச்சனையுடைய ஆழத்தில் போய் அதுலேருந்து நமக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுப்பா. நம்ம தீர்மானமாக அந்த ஸ்ரத்தையோடு இருந்தா போதும். ஒருத்தன் ரொம்ப படாத பாடுபட்டு இருந்தான். உடனே ஒருத்தர் இடத்துல போய் கேட்டான். அவர் சொன்னார், அப்பா நீ அழகா ஒரு ராமனுடைய விக்கிரகத்தை வாங்கிக்கோ. ஆச்சரியமா அதுக்கு டெய்லி சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வா, கொஞ்ச நாள்ல உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படின்ட்டான்.
உடனே இவனும் போனான், கடையில் போனான், அழகாக ஒரு ராமனுடைய மூர்த்தி வாங்கிட்டு வந்தான், ஜோராக வச்சுட்டான். டெய்லி அந்த பெரியவர் சொன்ன மாதிரி டெய்லி சகசநாமம் சொல்லி புஷ்பத்தை போட்டு அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, ஆறு மாதம் ஆச்சு, பத்து மாதம் ஆச்சு, ஒன்றும் சரியாக வரா மாதிரி தெரியலை. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியல, இந்த பத்து மாதத்தில் இத்தனை பிரச்சனையை தாண்டி முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோன்றது ஞாபகம் இருக்கிறது. நம்ம எல்லாம் கஷ்டம் 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 கஷ்டம்ன்றோம், ஆனால் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். வாழ்க்கையை விட்டுட்டு ஓடலையே, வாழ்க்கையை விட்டு சுவாமி நம்மளை துரத்தலையே. ஆஃபீஸ்லேருந்து விஆர்எஸ் எல்லாம் கொடுத்துட்றா, வாழ்க்கையிலேருந்து விஆர்எஸ் சம்பளம் வாங்கிக்கிறத சுவாமியும் கொடுக்கறது இல்லையே, ஓட்டுறாரு கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு தானே போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி இவன் யோசனை இல்லை, பத்து மாதம் ஆச்சு ஒன்றும் முடியல. அவன் பார்த்தான், சரி நம்ம போய் கேட்டவர் சரியில்லை போல இருக்கு, வேற ஆளை மாற்றி பார்ப்போம் அப்படி இன்னொரு பெரியவர்கிட்ட போனான். அவர்கிட்ட கேட்டான், அவர் சொன்னார், அப்பா ராமன்லாம் ரொம்ப பழைய பெருமாள், அவர் திரேதாயுகத்து ரொம்ப பழைய ஆள், வயசானவர், நீ ஃப்ரெஷ்ஷாக துவாபரயுகத்து கிருஷ்ணன் இருக்கான் பார், அவனை உபாசனம் பண்ணு அப்படின்ட்டான். உடனே போனால் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தியை வாங்கினான், அழகாக அந்த மூர்த்தியை கொண்டு வந்து ஆற்றுல வச்சான் ஃபஸ்ட் கிளாஸாக. உடனே ராமரை ஓரம் தள்ளியாச்சு. அது அப்படி தானே, நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போவோம், ஒரு மூர்த்தி கிடச்சாச்சுன்னா அவர் வந்து இருப்பார் ஒரு வாரத்துக்கு, அவருக்கு தான் ஏகபோக உபச்சாரணம் எல்லாம் சோடச உபச்சாரணம் எல்லாம் அன்னிட்டு தான் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும். அப்புறம் அவர் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இதுவும் ஒன்று ஓரத்தில் விடுது, திருப்பி வேறு ஊருக்கு போவோம், அங்கேயே ஒருத்தர் வருவார். அது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இவனை அழகாக ஒரு கிருஷ்ணன் வாங்கினது கொண்டு வந்து வச்சான், அழகாக பார்த்தான். அவனுக்கு இந்த கிருஷ்ணன் பக்கத்தில் ராமனை வைக்க பிடிக்கலை, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரச்சனை கிடையாது, ஹரிக்கும் ஹரனுக்கும் பிரச்சனை கிடையாது, பார்க்குறவாளுக்கு தான் பிரச்சனை. நம்மாத்த குழந்தைக்கு அடுத்தாத்த குழந்தைக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, பார்க்குற நமக்குத்தான் பிரச்சனை, நமக்கு தான் நம்மாத்த குழந்தைன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக தெரியறது, அடுத்தாத்த குழந்தைன்னு குற்றமாக பார்க்கறது நம்முடைய கண்ணு தான். அந்த குழந்தைகிட்ட ஒன்றும் பேதமே கிடையாது, அது அதே தான். நம்மாத்த குழந்தையோட நல்லா சமத்தாவே இருக்கு, நம்மாத்த குழந்தையோட நல்லா புஷ்டியாகவே இருக்கு, நம்மாத்த குழந்தையோட புத்திசாலியாகவே இருக்கு. இருந்தாலும் நம்மாத்து குழந்தை மூக்க ஒழுகிண்டு எலும்பும் தோலுமா எள்ளு தெரிஞ்சுருந்தா நம்மாத்து குழந்தை நம்மாத்து குழந்தை தான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் தானே. அது நாலு மொத்து மொத்தினாலும் நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் என் குழந்தைன்னு தானே மனசு ஓடுறது. அந்த மாதிரி இவனுக்கு இந்த ராமனும் கிருஷ்ணனும் பக்கத்தில் இருக்கிறது ஒத்துக்கொள்ள முடியலை. உடனே ராமன் அப்படி ஓரம் வச்சுட்டான். உடனே கிருஷ்ணனுக்கு அழகாக சகஸ்ரநாமம் சொல்லி இப்படி பண்ண ஆரம்பித்தான். பண்ணிவிட்டு அழகாக நிவேதனம் எல்லாம் பண்ணால் ஒரு ஊதுவத்தி ஏற்றி இப்படி வச்சான். ஊதுவத்தி ஏற்றி வச்சோடனே இந்த ஊதுவத்தி சும்மா இருக்கப்படாதா, அந்த புகை நேரம் அப்படி ராமன் பக்கம் போயிடுச்சு. இவனுக்கு மனசே ஆகுது, என்ன அநியாயம், நான் பத்து மாதம் பூஜை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு கிருபை பண்ணலாம், உனக்கு ஊதுவத்தி வாசனை ஒரு கேடா கேடா அப்படிதான். நம்ம நான் வெளில சொல்கிறதில்லை, ஆனால் மனசில் நினச்சிக்கிறோம் இல்லையா, இத்தனை கோவில் வந்தேன், இத்தனை உபாசனை பண்ணேன், இத்தனை நாமஜபம் பண்ணேன், எனக்கு நீ என்ன பண்ணி கிழிச்சா, நான் உடம்பு என்ன பாடுபட்டுருக்கா, நான் அவமானப்படுத்திட்டா, நீ ஏதானு கண்டுண்டியா பகவான், அப்படியே கண்களில் ஆனந்த வாஷம் வழியறதான் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, பரவாயில்ல என் மேலே இவ்வளோ உரிமை வச்சு சண்டை போடுறாளே பகவான் பார்க்குறேன், ஏதோ ஒரு உரிமை என் மேலே வச்சிருந்தா போகுது. அழகாக இவன் பார்த்தான், உடனே இந்த ராமனை இன்னும் தள்ளி வச்சான், இந்த இந்த ஊதுவத்தியை கிருஷ்ணன் பக்கத்தில் வச்சான். எப்பொழுதுமே எது பக்கத்தில் இருக்கோ வாசனை வரும், தூரத்தில் இருக்க வாழ்ந்த வாசனை வரும், அது எப்பொழுதும் நம்மாத்து மல்லிச்செடி அடுத்த வாழ்த்து தான் வாசனை வரும். நம்ம ஆற்ற கஷ்டப்பட்டு ரசமோ சக்கரை பொங்கலோ பண்ணால் முதல்ல பக்கத்தாத்தான் கேட்பான், என்ன ஆற்ற விசேஷமா அப்படின்வா. நம்ம ஆற்ற இருக்காளுக்கு என்ன ஆற்ற நாடுறதேன்வா. அந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி இவன் பார்த்தான், என்ன பண்ணாலும் இந்த புகை ராமனுக்கு போயிட்டே இருக்கிறது நிறுத்த முடியல. சரி ஜன்னலெல்லாம் சாத்தினா அப்பொழுதும் இந்த புகை ராமனுக்கே போச்சு. கடைசியில் பொறுக்க முடியல, நேராக ஓடி நான் உள்ளே போனான். அழகாக பஞ்சை கொண்டு வந்தான், நேராக இந்த ராமன் மூக்களை கொண்டு வந்து அடைச்சான். இந்த மூக்கில் தான் வாசனை போகிறது, மூக்கு அடைச்சுட்டா வாசனை போகாதேன்னு மூக்கில் வச்சு அடைச்சான். அடைச்சிட்டா ஆ இனிமேல் எப்படி நீ ஊதுவத்தி வாசனையை பிடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னா யாரோ தோல் அப்படி தட்டுறா. யார் அது திரும்பி பார்த்தா பிரத்யக்ஷமாக ராமச்சந்திர மூர்த்தி மூக்கில் பஞ்சோடு நிற்கிற. பகவான் இப்படி யாருக்குமே காட்சி கொடுத்ததில்லை, குகன் பார்த்ததில்லை, பரதன் பார்த்ததில்லை, கௌசல்யா பார்த்ததில்லை, தசரதன் எனக்கு தெரிஞ்சு எந்த பெரியவாலும் இப்படி பார்த்ததில்லை. மூக்கில் பஞ்சோட ஒரு ராமன் பிரத்யக்ஷமாக கோதண்டமெல்லாம் வச்சு நிற்கிறார். அப்படி தூக்கி வாரி போட்டது கொஞ்சம் சுதாரிச்சுண்டான். இப்படி பார்த்தா ராமனை, என்ன நான் கிருஷ்ண பூஜை பண்ணுறேன்னு பொறாமையினால் வந்துட்டியா, நான் கிருஷ்ண பக்தனை ஆயிடுவேன்னு கடுப்பில் வந்தியா அப்படின்னா.
ராமன் சிரிச்சுட்டே சொன்னா கண்கள்ல கண்ணீர் வழியறத பகவான் கண்ணு இப்படி இப்படி தொடச்சுக்கிறார். அழுதுட்டே இருக்கார் பகவான். அழறார் பகவானை பார்த்து, இவன் அழல, இவனை பார்த்து பகவான் அழறார். கண்ணை இப்படி இப்படி தொடச்சுக்கிறார் சுவாமி. உடனே பகவான் சிரிச்சுட்டு சொன்னா, இல்லடா குழந்தை, நான் ஊதுவத்தி வாசனையை சுவாசிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு விடுத்தே, நான் உயிருள்ளவன்னு ஒத்துனுட்டியே, நான் பிரத்யக்ஷமும் மனசு புரிஞ்சுடுத்தே, அந்த அந்த பாவம் என்னைக்கு வரும்னு காத்துருந்த, இன்னைக்கு வந்துடுத்து அதனாலே காட்சி கொடுத்தேன். இதனால் ஏதோ பொம்மையா வச்சுட்டு இருந்தா, இப்ப ஊதுவத்தி வாசனை என் மூக்குக்கு வரப்படாதுன்னு என் மூக்கில் பஞ்ச கொண்டு வந்து அடைச்சுட்டியே, அப்ப இந்த ஊதுவத்தி வாசனை நான் இழுக்கிறேன்னு உனக்கு உணர முடிஞ்சது இல்லையா, அதுதான் சந்தோஷம்னா. உடனே பகவான் திருவடிகளில் விழுந்தான். பகவான் கேட்டான், என்ன வேணும்னா, ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, ஒண்ணுமே வேண்டாம். ஏண்டா அவ்வளோ நாள் கஷ்டத்துல இருந்தா, அதெல்லாம் மாறுறதுக்கு தானே, எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சேனோ, இப்போ உன்னை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு தோணி போயிடுது. எம்பிஏ படித்தவனுக்கு ஏபிசிடி ஒரு கஷ்டமா? ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. ராக்கெட் ஓடுறவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா யாராவது கேட்பாள்? அந்த மாதிரி என்னமோ உன்னை பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோதானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். 5000 ரூபா, 10000 ரூபா, இதெல்லாம் சாதாரண விஷயமா போயிடுது. இன்றைக்கி இது 5 ரூபா 10 ரூபாலாம் ஒரு விலை உண்டா? கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் பிச்சைக்காரெல்லாம் கூட 1 ரூபா போட்டால் தான் வாங்குகிறான். அதுக்கு கீழே போட்டாலும் வாங்குறதே கிடையாது. நமக்கே 1 ரூபா கீழே போடுறது வெக்கமாக இருக்குது. 1 ரூபா கீழெலாம் போடுவாடா, தப்பாக எடுத்தோம், பிச்சைக்காரன் தப்பாக எடுத்தோம் யோசிக்க வேண்டியிருக்கு. 1 ரூபா கீழே போட்டால் அவன் எதாவது கோச்சுட்டுருவானோன்னு யோசிக்க வேண்டியிருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பகவான் நம்முடைய ஹிருதயத்தை பார்க்குறார். ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், அவர் இடத்துல ஒப்படைச்சுட்டு. அவன் சொன்னான், உன்னை பார்த்துட்டேன் இல்லைப்பா, எல்லாம் சின்னதாக போயிடுது. பகவான் தூரத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எல்லாம் மலை மாதிரி தெரியுது. பகவான் பக்கத்தில் நம்ம போக 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 பிரச்சனை எல்லாம் பொடிகல் மாதிரி ஆகிடுறது. பக்கத்தில் நின்று பார்த்தா எல்லாம் பெருசாக தெரியுது. ஒரு மாடியில் ஏறி பார்த்தா சின்னதாக தெரியுது, ரெண்டு மாடி ஏறி பார்த்தா அதே வசதினு சின்னதாக தெரியுது. மலை மேலே நின்று பார்த்தா காரெல்லாம் எறும்பு மாதிரி ஊடுறது. அதே கார் பக்கத்தில் நின்று இப்போ வந்து பிரேக் அடித்தா தூக்கி வாரி போடுறது. தூரத்தையே பார்த்தா எறும்பு ஈ கொசு சைஸுக்கு இருக்குது அந்த காரெல்லாம். அப்போ பகவான் வசரத்துக்கு நம்ம போக போக இதெல்லாம் சின்னது தானே, இன்னோண்டு ஆயிடுமே. அப்போ இது நம்மளை பாதிக்க, அது பொண்ணோட கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளையோட வேலையாக இருக்கட்டும், பேத்தியுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பேரனுடைய சரீர ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம வீட்டு விஷயமாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், சுவாமி பக்கத்தில் போகும்பொழுது இதெல்லாம் சின்ன விஷயம். அவரிடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா சத்தியமாக சுவாமி கிருபை பண்ணுவோம். அதனால் சுவாமியை நினைங்கோ. நீங்கள் நினைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை, எந்த பெரியவாலும் நீ நினைக்கலன்னு சொல்ல, நிறைய நினைங்கோ, நிறைய நினச்சிட்டுருங்கோ. சுகர் பேஷண்ட்கார தித்திப்பு நினைக்கிற மாதிரி நினச்சிட்டே இருங்கோ. என்ன பண்ணாலும் அவளுக்கு மறக்கவே முடியாது. லைட்டாக சாப்பிட்டுக்கிற ஒரு இன்சுலின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எனக்கு பார்டரில் தான் இருக்குது, இன்னும் பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிற மாதிரி சொல்லுவாள். இது அந்த லடாக் பார்டர்லாம் போயிட்டு அந்த சல்யூட்டெல்லாம் பார்ப்பா. மிலிட்ரி இந்தியன் பார்டரில் நிற்கிறோன்ற திமுறில் எல்லாரும் ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு கத்து கத்துவான். அது அந்த கேட்டு அந்த பக்கம் போய் நின்று கத்தணும், அப்போ தெரியும். அந்த மாதிரி என்ன பார்டரில் தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஹிருதயத்தில் சுவாமியை நினச்சின்னு இருக்கும். அதுக்காகத்தான் கோவில்கள் இத்தனை, கோவில்கள் இத்தனை மூர்த்தி, இத்தனை நாமஜம் எல்லாம் எதுக்குன்னா அவருடையே நினச்சிக்கிறது ஜாலியாக. சகமாக இல்லை, ஒன்று கஷ்டம் இல்லையே. நினைக்கிறது என்ன ஒரு கஷ்டமா? பத்மநாபம் நினைக்கிறது ஒரு கஷ்டமா? பெரிய சிரமமா? ஒன்றும் கிடையாது. இந்த மங்கள கணபதி நினைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? 100 பேர் விநாயக நகர் வேறு வச்சிருக்கு, அடுத்த பேர் ஆச்சரியமாச்சு. அப்போ அவர் நினச்சிண்டு வாழணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் லைஃப், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கவே வேண்டாம். அவர் நினச்சிட்டுருங்கோ, உங்கள் கர்மாவை பண்ணுங்கோ, நடக்கிறது நன்மைக்கே. இவ்வளவுதான், நடப்பது நாராயணன் செயல். பெரியவா தான் சொல்ல, நடக்கிறது அவன் பாடு, நம்ம தீர்மானம் பண்ணோமா? இந்த வருஷத்தில் மொபைல் ஃபோன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும்னு நமக்குலாம் தெரியுமா? சொல்லுங்கோ, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கெலாம் மொபைல் ஃபோன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கலாம் சொல்லுங்கோ? சத்தியமாக கிடையாது. கங்கை காவேரிக்கெலாம் ஜாலியாக நினச்சா ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இறங்கி பார்க்க முடியும். பிருந்தாவன்லாம் இங்கே டெல்லி போயிட்டு அங்கே 3 மணி நேரத்தில் காரில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்க. ஒரு காலத்தில் பிருந்தாவன் யாத்திரான்னு நம்மளாம் நீங்கள் யாத்திரான்னு சொல்லவே கூடாது. யாத்திரைன்னா இன்றைக்கி கிளம்பி என்றைக்கு போவான்னு தெரியாது, போனவா வருவாளான்னு தெரியாது. நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டு போகிற இடத்துல என்னென்ன வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் போகிறோம். நம்மளாம் யாத்திரையே போகிறது இல்லை, ஜாலியாக டூர் போயிட்டு இருக்கோம், விசிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான், திரு திருவா போகிற மாதிரி ஊர் ஊராக போயிட்டு இருக்கோம். இப்போலாம் கண்டம் விட்டு கண்டமெல்லாம் பறந்துட்டு இருக்கோம். நடக்கிறது நடக்கட்டும், சுவாமி பார்த்துக்கிறார். உங்கள் கர்மாவை பண்ணுங்கோ, சுவாமியை நினைங்கோ, அவர் நாமத்தை சொல்லுங்கோ. எத் எத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம். ரொம்ப அழகாக குலசேகர சொல்ல, என்னுடைய பிராரத்த கர்மாபடி என்ன வேணால் நடக்கட்டும்பா,
நீ என் கூட இருக்க அது போதும், நீ இருக்கேன்ற ஞாபகம் எனக்கு இருந்தால் போதும். நிச்சலா பக்தி ரஸ்து, நீ என் கூட இருக்கேன்ற ஒரு ஞாபகம் எனக்கு இருந்தால் போதும். அர்ஜுனனுக்கு பகவான் கூட இருக்கு, ஆனால் பகவான் கூட இருக்கான்னு அந்த ஒரு பெரிய பலம் தெரியலை. பகவத்கீதை கேட்ட உடனே இவன் கூட இருக்கான்னு தைரியம் வந்துட்டு டக்கு டக்குன்னு அம்பு போடுறான், பீஷ்மர் மேலே அம்பு போடுறான். யோசிக்காம பீஷ்மர் பார்க்குற, என்ன தைரியமாக அம்பு போடுறான் பய, என்ன திமிரு, எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்த திமிரு அப்படின்னு பார்க்குறாரு. என்னடாண்ணா இவன் இருக்கான்னு தைரியம் வந்துடுத்துனா போதுமே, வேற என்ன வேணும். இந்த குழந்தைங்களாம் வீணு அழும், கரண்ட் போயிடுத்துனா உடனே அம்மா அம்மாவோ அப்பாவோ அது பேரை சொல்லி கூப்பிட்டான்னா இங்கே தான் இருக்கா, ஒரு சமாதானம் இல்லையா, ஒரு தைரியம் இல்லையா, அது போல சுவாமி இருக்கா. அதனால் அவர் ரூபத்தை நினைங்கோ, அவர் நாமத்தை சொல்லுங்கோ, அப்படியே பண்ணிட்டு வந்தா சத்தியமா வாழ்க்கை நன்னா இருக்கும். குந்தி தேவி அதனாலதான் விபத்தக சந்துனக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு, எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டம் கொடுறா கிருஷ்ணான்ற வயசான காலத்தை யாரா கேட்பாளா, நிம்மதியா மோட்சம் வச்சுட்டு போ, ஆத்துல எல்லாரும் நன்னா இருக்கிறத பார்த்துடணும், யாரும் கஷ்டப்படாத, என் கண்ணால பார்க்கப்படாது, எல்லாம் கேள்வி எல்லாரும் சொல்லுவோம். குந்தி தேவி நிறைய கஷ்டத்தை கொடுறா, எனக்கு மட்டும் இல்லை வம்சத்துக்கே கொடுறா, பிரகிதி மகாராஜனுக்கு அதை தாண்டி வரைக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருறா, ஏன்னா அப்போ தான் நீ வந்துட்டே இருப்பா, எங்காத்துக்கும் உனக்கு ஒரு கனெக்ஷன் வேணுங்க, ஒரு கஷ்டம் வேணும், ஒரு கஷ்டம் இருந்தால் தான் உனக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் அப்படின்றா குந்தி தேவி. உனக்கு எனக்கு என்னடா பந்தம் அப்படின்னு, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஆண்டாள் சொல்கிறா. குந்தி தேவி சொல்கிறா, உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் இந்த துன்பம், துன்பம் தான் உனக்கு எனக்கு ஒரு பெரிய பந்தம். வைத்தியனுக்கும் நமக்கு எத்தனை பந்தம், வியாதி இருக்கிற வரைக்கும் தானே, வியாதி இருக்கிற வரைக்கும் நமக்கு வைத்தியர், வைத்தியருக்கு நாம, அந்த மாதிரி எது வேணால் அப்படி வேணால் நடக்கட்டும். சுவாமி இருக்கா, அழகாக கோவிலுக்கு போவோங்கோ, அவரை பாருங்கோ, ஒரு நாமத்தை சொல்லுங்கோ, ஆற்றுல போங்கோ, ஆற்றுக்கு மா சுவாமிக்கு பூஜை பண்ணுங்கோ, வாழ்க்கையை ஹாயாக ஜாலியாக ஓட்டுங்கோ, செல்ஃபோன் வரதா செல்ஃபோன் அனுபவிங்கோ, என்னெல்லாம் உண்டோ அனுபவிச்சுக்கோங்கோ. இதெல்லாம் அனுபவிக்கும்போது அதுக்குரிய பிரச்சனைகளும் உண்டு, அதையும் அனுபவிக்க தான் உண்டு. செல்ஃபோன் வேணால் சார்ஜர் போட்டு சார்ஜும் பண்ணணும், அப்பப்போ டாப் அப்பும் பண்ணணும், அதுவும் பண்ணித்தான் ஆகணும். இது மட்டும் வேணும்னு நடக்குமா, அதுக்கு டாப் அப் பண்ணணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அது ப்ரீபெய்டோ ஃபுல் பெய்டோ போஸ்ட் பெய்டோ எல்லாம் இது, இதனால் பிரயோஜனம் உண்டு, இதனால் பிரச்சனைகளும் உண்டு, எல்லாம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் சுவாமி உண்டு. மொபைல் அனுகிரகம் இப்போல்லாம் சுவாமி ஆற்றுக்கு வரார், டிவியில் வரார், எங்கே பார்த்தாலும் வந்துட்டே இருக்கார். அனுகிரகத்தை அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கும். கோவிலில் இருக்கிற மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம், அதனால் நன்னா உபாசனை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. இன்றைக்கி என்ன டாபிக்னு எல்லாரும் கேட்டால் நான் சொன்னால் எனக்கு அங்கே உட்காந்து தான் தெரியும், என்ன டாபிக்லாம் தெரியாதுன்னு. அது இங்கே வந்தோடனே பகவத் சங்கல்பம், கோவிலில் இருக்கிற உபாசனா மூர்த்தி பிரத்யக்ஷ பிரம்மம், அதனால் அந்த சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தினல்னா ஆசையோடு சாத்துங்கோ, ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தல்னா ஆசையோடு வேஷ்டி வாங்கி கொடுங்கோ, அதான் அர்ச்சனை பண்ணலாம் ஆசையோடு பண்ணுங்கோ. அது பண்ணிண்டே வர வர நம்ம ஆத்தில் ஒரு மெம்பர், ரேஷன் கார்டில் பேர் எழுத முடியாத ஒழிய மற்றபடி நம்ம ஆத்தில் ஒரு மெம்பர் தான் அவர். அதனால் அந்த சுவாமி நினச்சிண்டே அவர் நம்ம ஆத்தில் மெம்பராக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறை ஒரு கஷ்டம் ஒரு நாளும் கிடையாது, எல்லாம் சுவாமி பார்த்துப்பார். அதனால் ஆனந்தமாக நிம்மதியாக சௌக்கியமாக இருக்கும். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா நகரில் அந்த உபன்யாசம் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக மாற்றி மாற்றி யார் யாரோ சொல்லிட்டு இருந்தேன், அது இன்றைக்கி தான் அமையணும்னு நம்ம யாரும் டிசைட் பண்ணல, விநாயகர் டிசைட் பண்ணார். அவருக்கு இன்றைக்கி தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு டைம் கிடச்சிது, ஏன்னா ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு இந்த அத்வைத ஹால் வந்தேன். இப்போ விநாயகரை பார்த்து கேட்டேன், என்ன எங்களெல்லாம் கூட மாட்டீரா, நான் விசிஷ்டாத்வைதியெலாம் உனக்கு ஆகாதா, ஐயங்கார் ஆகாதான் கேட்டுட்டு போனேன். போன மாதமும் எப்போயோ தான் கேட்டுட்டு போனோம், ரெண்டு மூணு மாதம் இருக்கும் வச்சுக்கோங்களேன், கேட்டவுடனே கூடவரும் கூட்டு வந்துட்டேன், சத்தியம். அதனால் இதுபாக சங்கல்பம் இன்றைக்கி நடக்கணும்னு அவனுடைய கிருபை நடந்தது.
திரும்ப எப்போ விநாயகர் ஆசைப்படுறாரோ, எப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்போ நிச்சயமாக நிறைய அனுபவிப்போம். இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் விஷயம் சொல்ல முடிஞ்சது, திரும்ப இன்னொரு சந்தர்ப்பம் நிறைய அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. மைக் கிடையாது. ராதே கிருஷ்ணா. சத்குருவின் திருவடிகளில் அநேக கோடி நமஸ்காரங்கள். இங்கே இருக்கும் பக்தர்களுக்கு என்னுடைய